ஆ சொல்றா ஆ நான் ஃபிளாட் கிட்ட வந்துட்டேன் இல்ல இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன் அவங்க எல்லாம் அப்புறம் வருவாங்க ஆ அண்ணா எவ்வளவு ஆச்சு நான் ஆ ஓகேடா சரி நீ இங்க புதுசா வந்திருக்கியாப்பா ஆமா உன் பேர் என்னப்பா வினித் எந்த ஊரு கொஞ்சம் தூரத்துல இருந்து வரேன் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க நீ இதுவரைக்கும் அம்மாவை பிரிஞ்சு இருந்தது இல்லல வருத்தப்படாத நீ வர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துல வந்திருக்க அப்புறம் நானும் ஒரு அம்மாதான் இங்க வர்றவங்க எல்லாம் நான் தான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கறேன் நான் இத வாங்கிங்க அப்பா வினு நீ இத பத்திரமா வெச்சுக்க நீ ஊருக்கு போகும்போது உன் அம்மா கிட்ட கொடுத்துரு சரி அண்ணா அண்ணா என்னப்பா அண்ணா நான் பிரகாஷ் சொல்லி தான் இங்க வந்திருக்கேன் ஃப்ளாட்டோட கீ வேணும் இவ்வளவுதானா பயந்தே போயிட்டேன்ப்பா அது நம்ம சீரியல் பிரகாஷ் தானே ஆமா இங்க மூணு நாள் பிரகாஷ் இருக்காங்கல்ல அதனால தான் கேட்டேன் சில பேர்களை கேட்டாலே உலகத்துல வேற பேரே இல்லாத மாதிரி தான் பிரகாஷ் சிம்பு பாபு சசி இப்படி சரி உங்க பேர் என்ன சுரேஷ் சுரேஷ் ரொம்ப ஃப்ரெஷா இருக்கு அப்பாவும் அம்மாவும் ஆசையே வச்ச பேரு அம்மா காலையிலே வந்துருவேன்னு சொன்னாங்க ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு அதான் பஸ்ல வந்துட்டேன் இவ்வளவு நேரம் நீ வராததுனால நான் நினைச்சேன் நீ வர மாட்டியோ என்னமோன்னு நீ மட்டும் தான் வந்திருக்கியா இல்ல இல்ல இன்னும் மூணு பேர் வரணும் வந்துட்டு இருக்காங்க ஓ ரொம்ப சந்தோஷம் சரி வா பாரு இதுதான் உங்க ஃபிளாட்டு 13D ஐஸ்வர்யமான ஃபிளாட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ள வா ம் ரொம்ப நாளா மூடியே இருக்குல்ல அதனால தான் ஓ உள்ள போ அப்புறம் இங்க க்ளீன் பண்ணல பிரகாஷ் திடீர்னு தான் சொன்னாப்ல நான் ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவா சரி ஆ யார் க்ளீன் பண்ணது ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவ வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்பா டயர்டா இருப்பல்ல சோ அங்க நல்ல வசதியா இருக்காப்பா நல்ல பெரிய ஃபிளாட் தாமா எது எப்படியோ நீ போனதுக்கு அப்புறம் வீடே இருளோன இருக்கு ஆஹா இது எந்த சீரியல்ல வர டயலாக்மா போடா படவா பையல அம்மா பார்வதி இருக்கலாங்க ஆ என் பக்கத்துல தான் இருக்கா இரு குடுக்குற இப்பதான் கூப்பிட தோணுச்சா நான் இங்க வந்ததும் அம்மா கூட ஃபோன் பண்ணல உனக்கு தானே பண்ண ம் அதுவும் இப்பதானே கூப்பிட்டீங்க ஒரு நாள் ஃபுல்லா உன் கூட ஃபோன்ல பேசிட்டே இருக்கேன் போதுமா ம் சரி அங்க யார் இருக்காங்க அக்கம் பக்கத்துல சில ஃபேமிலிஸ் இருக்கு அந்த ஊர்ல நல்ல பொண்ணுங்க எல்லாம் இருக்கங்களா அப்பவே நினைச்சேன் வண்டி அங்கங்க சுத்தி அங்க தான் வரும்னு ஏய் மரமண்ட நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கேன் இதுக்கு அப்புறம் நான் யாரை பார்த்தாலும் ஏன் ஆளு நீதான் டேய் மாமா ஏய் மச்சான் என்ன பிரகாஷ் இவ்ளோ குண்டாயிட்ட டேய் லொகேஷன் மாறிச்சனா எறும்பு கூட யானை மாதிரி மாறி போயிருண்டா இவர் நம்ம சீரியல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆ பேர் என்ன சகீர் ஆ சகீர் இது என் ஃப்ரெண்ட் வினோ ஓகே அப்புறம் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தது உண்மையே சொல்லணும்னா நீ ஃபோன் பண்ண உடனே சரியான செட்டப்பா இருக்கும் தான் நான் நினைச்சேன் ஆனா இது ரொம்ப ஹெவியா இருக்குல்ல ஆமா அதேதான் சீரியல் தான அது இவங்க கிட்ட கேளு இந்த ப்ரொடியூசர் கிட்ட நிறைய பணம் இருக்கு பாகுபலி மாதிரி சீரியல் எடுக்கிறது தான் அவருடைய லட்சியம் எடுத்தவர் நிலைமை என்ன தெரியுமா கடைசியில ப்ரொடியூசரை பலி கொடுக்காம இருந்தா சரி சரி புது ஃபிளாட் எல்லாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குடா கொஞ்ச நாள் மூடி இருந்தோம் ஆனா சுத்தமா இருக்குல்ல ஐய மேனேஜர் என்னோட ஆளு இல்லனா கிடைச்சிருக்காது ஏதாவது சாப்பிட்டியா இல்லடா சரி போய் ரெடி ஆயிட்டு வா நாம வெளியே போய் சாப்பிடலாம் ஓகேடா இது யார் எங்க கொண்டு வந்துச்சு ஆ
பாகுபலி மாதிரி சீரியல் எடுக்க போறானோ? நானும் அவார்டெல்லாம் வாங்க வேண்டாம். ஹலோ. ஏய், ஒரு 11 மணிக்குள்ள ரெடி ஆயிரு, ப்ரொடியூசரை பார்க்கணும். ஏதாவது வண்டியை பிடிச்சி வந்துரு. ஆ சரி. ஆ சரி. தன்னோட மனைவி விட்டுட்டு போன வேதனையில குடிபோதைக்கு அடிமையான ரமேஷ் கீதாவை தன்னுடைய மனைவி ஸ்தானத்துல பாக்குறான். அப்ப பாரு, ஆடியன்ஸ் கண்ணு கலங்கிடும். அதே நேரத்துல தீபா சுதீரோட ஆபீஸ்ல வேலைக்கு போய் சேர்றா. ஆனா அதே நேரத்துல சுதீர் கொல்ல பிளான் பண்றாரு நம்ம ராதா கிருஷ்ணன். தன்னோட முதல் மனைவியோட பையன்தான் சுதீர்னு அப்ப அவருக்கு தெரியல. அந்த நேரத்துலதான் நாம ட்விஸ்ட் வைக்கிறோம். எப்படி இருக்கு? பிரமாதம். என்ன ட்விஸ்ட்? நேத்து நீங்க சொன்ன கதையிலயும் இதே ட்விஸ்ட் தானே சொன்னீங்க? இது இல்ல, அதுல நான் பாலகிருஷ்ணன் தானே சொன்னேன், இதுல ராதாகிருஷ்ணன் தானே சொன்னேன். பேர்ல வித்தியாசம் இருக்குல்ல, கதை புரியுதா? இங்க பாருங்க சுனில் குமார், நம்ம தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் பார்க்காத சீரியல்னு சொல்லி தான் எங்கிட்ட கால் சீட் கேட்டு வந்தீங்க. ஆனா இப்ப திரும்பவும் அம்மா அப்பா இல்லங்கிற கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. இவெல்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டான், திருப்பி அனுப்பி வை. ஒரு நிமிஷம், எங்க போற அப்படி? சார் தயவு செஞ்சு வேணாம் சொல்லிடாதீங்க. இதுல ஏபிசிடி கூட தெரியாத ஒரு ஆள் தான் இங்க இருக்கிறது. கையில ஏகப்பட்ட பணம் இருக்கு. அந்த ஆளுக்கு மட்டும் இல்ல, உனக்கு ஏபிசிடி தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ரொம்ப நாளா படியேறி இறங்கிட்டு இருக்கேங்கிறதுக்காக தான் வந்த. இதுல ஒரு ப்ராப்ளமும் வராது சார். இதுல நல்ல வேலை தெரிஞ்ச ரெண்டு பசங்களை அசோசியேட்டா வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் சம்பளம் அதிகமா வாங்கி தரேன். ஓகே சரி, பார்க்கலாம். இது போதும், இது மட்டும் போதும் சார். தொப்பி. என்னது தொப்பி? நீங்க தானே சொன்னீங்க இந்த தொப்பியை நான் வேணும்னு கேட்டேன். அது இல்ல சார். என்ன நான் எம்ஜிஆர் தொப்பி மாதிரி நல்ல பெரிய தொப்பி தானே நான் வேணும்னு கேட்டேன்? இவெல்லாம் சீரியல்ல வேலை பார்க்க வந்திருக்கான். படா, தொப்பி இல்லைனா என்னால வேலையே செய்ய முடியாது. சார் சார், என்ன சார் தொப்பி பிரச்சனை? பிரகாஷ், அந்த பையனை இப்பவே அனுப்பிவிடு. எந்த பையன்? ஏண்டா, டைரக்டர் போற தொப்பியே அவனுக்கு வாங்க தெரியல. ஓ, அதை விட்டு ரோட்ல போற தொப்பி எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். டர்ட்டி இடியட். ஆமா, சாருக்கு தலையில தொப்பி இருந்தா தானே டைரக்ஷனே வரும். உனக்கு தெரியுது. ஆமா சார், இது வினோ, சவுண்ட் இன்ஜினியர் சார். ஹலோ. என்ன தெரியும்ல, நான் பெரிய பெரிய சீரியல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் தான் வந்திருக்கியா? மீதி ஆட்கள்லாம் எங்க? அவங்கலாம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் வருவாங்க. அப்புறம் ஒர்க் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும். அது எனக்கு ரொம்ப மஸ்ட். அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சவுண்ட் இன்ஜினியர் வேற ஆளதான் கூப்பிடணும்னு நினைச்சேன். அப்புறம் இந்த பிரகாஷ் சொன்னதுனாலதான் நான் உங்களை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒர்க்ல நோ காம்ப்ரமைஸ். ஆ சதீஷ், சொல்றா. டேய், நீ எங்க இருக்க? நான் திருநெல்வேலியில இருக்கேன், ஒரு சீரியல் ஒர்க்க. லொகேஷன்ல இருக்க? இல்லடா, இன்னும் ஆரம்பிக்கல. நான் இங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேலையா இருக்கேன். அது என் லேப் கொஞ்சம் ஃபார்மட் ஆயிடுச்சுடா. அதுல இருந்த எல்லா ஃபைல்ஸும் டெலீட் ஆயிடுச்சு. இந்த பைப்ல இருந்து தண்ணி வர ஆடியோஸ் இருக்கா? இல்லடா, பார்க்கணும். டேய், மைக் இருந்தா கொஞ்சம் லைவ் எடுத்து அனுப்புடா. நான் வீடியோ இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகேடா, நீ அனுப்பு. அப்புறம் மெல்லிசா தண்ணி வர மாதிரி இருக்கணும். ஆ சொல்லு சொல்லு. ஆ அது சரி, நான் இங்க உயிரோட இருக்கனா இல்லையான்னு ஒரு போன் பண்ணி கேக்குறது கூட நேரம் இல்லல்ல சார். அவ்வளவு பிஸியா? உன்கிட்ட யார் கேஸ் எல்லாம் எடுக்க சொன்னது? உன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சா போதாதா?
அப்ப அதெல்லாம் யார் செய்யிறது? இப்ப எப்படி இருக்கு? வலி அப்படியே தான் இருக்கா? ஹாம். கால் வலி குறஞ்சிடுச்சு. ஆனா இடுப்பு வலி தான் அப்படியே இருக்கு. இடுப்புல சுளுக்கா? நான் வேணா வந்து பிடிச்சு விடுவேன். அடேங்க அப்பா, நீங்க ஒண்ணும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்ல. நாளைக்கு வைத்தியரை போய் பார்க்கலான்னு அம்மா சொல்லிருக்காங்க. நம்ம ஊர் வைத்தியரா? வேண்டாம் வேண்டாம், அங்கெல்லாம் போதேவல. நீ ஏதாவது ஹாஸ்பிடல் போய் பாரு. ஏன் நான் வைத்தியர் கிட்ட போனா என்ன ஆகும்? இங்க இருக்கிற வைத்தியர்களுக்கு நல்ல கைராசின்னு சொன்னாங்க. பாரு, அந்தால் கைராசில ஒண்ணும் இல்ல. அந்த ஆளே சரியில்ல. நீ அங்க போக வேண்டாம்னு நான் சொல்றேன்ல. சரி, நான் போகல. போதுமா? அப்புறம் உனக்கு எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொன்னே? சீ போடா. ஏய், தண்ணி தீந்துருச்சா? கிடைச்ச வரைக்கும் லாபம். ஹலோ, சொல்றா மச்சான். எனக்கு கல்பன சோனி, நீ ப்ளே பண்ணி கேட்டியா? என்னாச்சு? ப்ளே பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு அழற சத்தம் கேட்டுச்சு. பொண்ணு அழற சத்தமா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. சுரேஷனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஒய்ஃபோட வாட்ஸ்அப்பில் இருக்கேன். மளிகை சாமான் லிஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கா. அவகிட்ட இன்னும் சம்பளம் கிடைக்கலன்னு சொன்னேன். அவன் முகத்தில் குங்குமத்தை பூசிக்கிட்டு இருக்கா. அவன் முகத்துக்கு ரத்த சந்தனம் தான் வாங்க. இல்லை இல்லை, இது கோவத்தோட சிம்பிள். அப்படின்னா ஒரு முத்தம் கொடுத்துட்ற? ஆ, அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் தங்கியிருந்த ஃப்ளாட்டில் யார் இருந்தாங்க? இங்கேயா? நான் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க. ஏன் அதுக்கு முன்னாடி வேறு யாருமே தங்கலை? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர் தான் இதை வாங்கியிருக்காரு. அவர் வரும்போதெல்லாம் இங்கே தான் தங்குவார். கடைசியாக வந்துட்டு திரும்பி போகும்போது கார் ஆக்சிடெண்ட்டில் குடும்பம் மொத்தமும் இறந்து போயிட்டாங்க. அவரோட மூத்த பொண்ணு கொஞ்ச நாள் ஐசியூவில் இருந்தாங்க. 2 மாதம் கழித்து அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. ஃப்ளாட் அவர் பேர் இருக்கிறதால இதை விற்கவும் முடியல. அதனால தான் இதை இப்போ வாடகைக்கு விட்டுருக்கு. சரி, அப்புறம் பார்க்கலாண்ணா. இங்கே பாரு, இது ரொம்ப ராசியான ஃப்ளாட்டு. ஏதாவது பேய் பிசாச பார்த்துட்டானா சொல்லுவாங்க. அவரோட மூத்த பொண்ணு கொஞ்ச நாள் ஐசியூல இருந்தாங்க. பொண்ணு அழற சத்தம் கேட்டு 2 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. பெரிய தொல்லை. ஆமா. என்னடா? ஆமா, சொல்ற
அவன சும்மா ஓட கூடாது ரோட்ல போற பொண்ணுங்க கிண்டல் பண்றான் கை வை ஏய் நில்றா நீ சொல்ல கேளுங்க உன அடிக்குற அடியில இனிமே எந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்து கூடாது நில்றா டேய் டேய் உன்ன விட மாட்டடா டேய் நில்றா சரி சொல்ல கேளுங்க ஓட கூடாது பிடிக்கலடா டேய் வாடா இப்ப வாடா உனக்கு தெரியாது ஓப்பல பொறுக்கி என்னடா நீ உனக்கு என்னடா பேச்சு வாடா கை வை செல்ல நீ என்ன பாத்துறா வாடா டேய் ஏய் வண்டி எடுத்து போயா நான் உண்டை நேர் பண்ணிரா வாடா உனக்கு கூடி சீக்கிரம் காட்டடா வரல ஊரா வா அப்ப விடுடா விடுடா சொல்றா போடா என்ன விடுடா இவன இங்க கொண்டு போடுடா ஏய் வரடா ஏய் விடுடா அண்ணே ஒண்ணு பிரச்சனை இல்லையா வாய் முட்டு போடா சரி சரி நான் போயிரணும் ஏ மீசிலியடா மண்ணை ஓட்ட வைக்க பாத்தே இது முடிய காலி பண்ணிரறடா டேய் முடி 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 எளப் பாயல வாடா பாத்துக்கலாம் முடியல கேக்குற சுட விட மாட்டேன் இங்க பாருங்க இங்க பாருங்க உங்க ஃபைட்ட நான் Facebookல போட்டுருக்கேன் 5 நிமிஷத்துல 500 லைக் சார் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா ஏ பொண்டாட்டிக்கு ஃபைட்னா ரொம்ப பிடிக்கும் டேய் அந்த ராஸ்கலிய தோளிய கடிச்சிட்டடா என்னது கடிச்சிட்டானா வெளியில சொல்லிராதடா வெக்க கேடு கொஞ்சம் எங்க அடி உன்னையும் கடிச்சிட்டா ஏதோ ஒரு நாத்தம் கொஞ்சம் வாயை தர செக் படா சண்டேல உன்ன மாதிரி உள்ள கூடாது நான் அடிச்சத பார்த்தல நம்ம அடி எப்படி இருந்துச்சுனே அந்த மாதிரி அடிக்கணும் மச்சான் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லுடா உன் முறை பொண்ணு எங்கயாவது ஓடி போயிட்டல ஏய் சீரியஸா ஒரு விஷயம் சொல்ல வரும்போது வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன் இங்க பாரு அவ சீரியஸான ஆளு நீ சொல்லுடா நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது டேய் விஷயத்தை சொல்றா இங்க யாரோ இருக்காங்கடா இது ஒரு பெரிய விஷயமா இங்க தான் மூணு பேர் இருக்கோம்ல டேய் நம்ம மூணு பேர் இல்லாம வேற ஒருத்தர் இருக்காங்கடா யாரா அவன் ஸ்டீவனா அவன் எங்க அங்க வந்தான் ரெண்டு நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்னா டேய் அவன் இல்லடா இது ஒரு பொண்ணு அவ இந்த ஃபிளாட்ல எங்க இருக்கா அட திருட்டு ராஸ்கல் நாங்க இல்லாத நேரமா பார்த்து ஒரு பொண்ணை வளைச்சு போட்டியா எங்க அவ கூப்பிடறவள எங்க இருக்கா அதெல்லாம் இல்லடா பின்ன இது ஒரு ஆவிடா என்னது ஆவி நடமாடுது ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பொண்ணோட ஆவி இதத்த நீ சீரியஸ் மேட்டர்னு சொன்னியா ஆ ஆடச்சிவா இவனுக்கு என்ன மரங்கற கழட்டு போச்சாடா கூடிட்டு போய் தலையில எலுமிச்சம்பழம் தேய்ச்சு விடு நான் சொல்றது உண்மைடா நம்புங்க என்ன நம்ப சொல்ற பேய் இருக்குனா என் கையில ஆதாரம் இருக்குடா அத பார்த்தா நம்புவீங்கல்ல ஆ சரி நம்ப ஆ இரு இப்போ காட்டு என்னடா இவன் ஆவி பேய் இதெல்லாம் சொல்லி சுத்திட்டு இருக்கா இவன் என்ன எந்த காலத்துலடா இருக்க ஆவி பூதம் பூதம்னா தானே பயப்படுவாங்க டேய் அங்க என்னடா தேடிட்டு இருக்க நேத்து நான் இங்க ஒரு பென் கேமரா வச்சிருந்தேன் ஆனா அதை இப்ப காணோம் ஆ அதுல ஆதாரம் இருக்கு ம் கன்ஃபார்ம் ஒருவேளை நீ சொல்ற ஆவி அந்த பென் கேமராவை திருடி வேற ஏதாவது ஒரு ஆவிக்கு வித்துருக்குமோ ஆ அதுவும் கரெக்ட் தான்டா ஏய் அட போடா இங்க பாரு இவன் தலையில எம்ச்சப்பழத்தை தான் தேய்க்கணும் சரியான முட்டாளா இருக்கான் வாடா போடா ஆவியாவது பூதமாவது ரொம்ப கஷ்டம்பா டேய் வினோ என்ன மாதிரி ஒரு பகுத்தறிவாள முகத்தை பார்த்து இப்படி ஒரு நம்ப முடியாத விஷயத்தை எப்படா உனால சொல்ல முடிஞ்சது துப்பாக்கிக்கும் லட்டிக்கும் கூட பயப்படாத எங்களுக்கெல்லாம் கடவுளும் இல்ல பேய் பிசாசங்களும் இல்ல எங்களுக்கு பயமும் இல்லடா ஞாபகம் வச்சுக்க அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே Thank you.
என்னடாச்சு உனக்கு? நடு ராத்திரியில வெறும் கையில காத்துல படம் வரைய வரையறாங்களா? வெறுப்பேத்தாத, நான் ஏதாவது சொல்லிட போறேன். உயிரை போயிடுச்சு. நீ இப்படி ஒரு தொட நடுங்கி ஆட்டியடா. டேய், ஒரு ஆம்பளைனா மனசுல தில் இருக்கணும்டா. நீ என்னடானா ஒரு அற்ப புழு மாதிரி. என்னடா இனிமே அப்படிலாம் கத்தாத, என்ன புரிஞ்சுதா? என்ன பார்த்து நானே பயந்துட்டேன். நான் எவ்வளவு பெரிய தைரியசாலி. அலட்டிக்காம போய் தூங்குடா டே. ஏய், அங்க போறது ஸ்டீஃபன் தானே? அவன மாதிரி தான் இருக்கு. ஆனா வேற யாரோ. வேற யாரு? ஆட, எங்க அப்பா அவன் தான்டா. டேய், பின்னாடி உட்கார்ந்துட்டு வர்றது யாரா? நீ அவனுங்களை கண்டுக்காத மோசமான பசங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லிஃப்ட். அண்ட் நான் இங்க தான் இருப்பேன். நாம பார்க்கலாம், பேசலாம். சாரி, நான் நாளைக்கு யுஎஸ் போறேன். அடடா, உன்ன மாதிரி பொண்ணுங்களை யுஎஸ் போயிட்டா நாங்களே எப்படி வாழறது? ஓ, நோ ஐடியா. பை பை. நீங்கிட்டேன் நானும் சரின்னு சொல்லிட்டேன். யாரும் வருத்தப்படுறது நம்மளுக்கு பிடிக்காதுல்லடா. அது பொண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. டே, நம்ம சாப்பிட்டலாம் அந்த சிக்கன். அது வயித்துக்குள்ள இருந்து சரியா சரிக்காம கொக்குறக்கோங்குது. எனக்கு நெஞ்சே கறிக்குது. டேய் டேய், காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, இவனுக்கு என்னடாச்சு? இவனுக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரியா இருக்கான். ரெண்டு நாளா உடம்பு சரியில்ல, வயித்துல இல்ல, வேற பிரச்சனை. சரிவா. டேய், வந்து விட்டுட்டு போறாளே, உன் பேரை சொல்ல. பேர் சொன்னா ஃபேஸ்புக்ல தேடுறதுக்கு தானே? சொல்ல முடியாதுடா. நீ விளங்கவே மாட்டடா. அப்படியே இருந்தாலும் இங்க இருந்து போறது முட்டாள்தனம். டேய், நான் தான் சொல்றேன்ல, அங்க என்னமோ இருக்குடா. நீ பாத்தியா? பாக்கல, ஆனா அங்க என்னமோ இருக்கிற மாதிரி தோணுது. நீ நினைக்கிறதா? அது நீ நினைக்கிறது மட்டும்தான் கரெக்ட். ஆவி பேயில நம்ம கேள்வி தான்டா பட்டிருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா? வந்துற போது கதவை திறந்தது சீசே. உள்ளே போலாதரா. கதவை மூடிடு சீசே. நாளைக்கு எதிர்பார்க்கலடா, நான் எதிர்பார்க்கலடா. எனக்கு தெரியும்டா நீ கைய வீசிக்கிட்டு வரமாட்டேன்னு. என்னடா, தர மாட்டேன்டா. நான் யாருக்கும் தர மாட்டேன்டா. இது ஒரு டேம பத்தின கதை. டேமா? ஆமா, இது வரைக்கும் சீரியல்ல வராத ஒரு டேம பத்தின கதை. ஒரு டேம், தி டேம் டேம். அதேதான், இந்த டேம் ஒரு நாள் வெடிக்குது. அந்த டேம் ஒரு நாள் வெடிச்சு அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் அப்படியே மூச்சு திணறி தத்தளிக்கிறாங்க. எனக்கு மூச்சு திணறுது சார். கதை கதை எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்கு சார் கதை? சத்தியமா சொல்லுனா கதை நல்லாவே இல்ல. என்ன சொல்றேன்?
உனக்கு என்ன ஹீரோவாக்க முடியுமா? ஏய் பணம் போடுறவனா நான் ஹீரோவானா என்னடா பிரச்சனை? அதான் ஹீரோ ஆகுறானே அரண்மனையில் ஒரு குப்பத்தொட்டி. நான் ஹீரோ ஆகுறதுல என்னடா பிரச்சனை? நான் இந்த பிளாட்ல சூப்பர்வைசரா இருக்கிறேன், என்ன ஸ்மால் போடுறேன். நான் ஹீரோனா என்னடா பிரச்சனை? இவனை மாத்திரலாம்டா, இவனை மாத்திரலாம். நான் இப்ப வந்துடுறேன், இவனை மாத்திரலாம். இவன் பாத்ரூம் போறான், போயிட்டு வருவான் நினைக்கிறேன். இந்த சினி ஃபீல்ட்லயே முதல் முதல்ல டைரக்ஷன் பண்ணால் நானு என்ன எப்படி அவன் அந்த மாதிரி சொல்லுவான்? நான் ஹீரோ ஆக கூடாதா? நான் ஹீரோ ஆனா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஹீரோயினா ஹீரோயினி? ஐ ஆம் ப்ரொடியூசர், இனிமே ஹீரோ ஆக போறேன். ஆ ஏமா, உன் பேர் என்ன? நீ எப்படி இதுக்குள்ள வந்து உட்காந்த? ஏதாவது திருடிட்டு போலாம்னு வந்திருக்கியா? நான் வந்த நாள்ல இருந்து என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தது நீதான்ல? ச்சே, நான் கூட ஏதாவது ஆவியா இருக்குமோன்னு பயந்தே போயிட்டேன். ஏய், வாய் திறந்து பேசு, வெளியே வாடி. என்ன பண்ற? ஸ்டீஃபன் ராஜ். அன்பா வினு, ஒரு நிமிஷம். நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது நான் போன்ல பேசிட்டு இருந்தேன்டா. ஓ சரி, அப்போ நீ இந்த போன்லயே பேசிட்டு. எனக்கு எல்லாம் புரியுது நண்பா. என்ன புரியுது? நீ தடிச்ச சரக்கு இன்னும் இறங்கல. குடிக்க கூடாதுன்னு இதுக்குதான் சொல்றது, புரியுதா? சரி சரி, நீ வேலைய பாரு. என்னடாச்சு? இன்னையில இருந்து உன்னோடதா இருந்த பொருள் இனிமே என்னது? தேவை இருக்குன்னு என்கிட்ட வந்த அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஜாக்கிரத, உரிமை எடுத்துக்காதண்ண. பாத்தியா, இப்போதான் என்ன நம்புறியா? இவ இதுக்குள்ள வந்து எவ்வளவு நாளா உட்காந்துட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுரா. இந்த கபோர்ட்லயா? இல்லடா, இந்த பிளாட்ல. இவ பண்ண அளப்பற எல்லாம் பார்த்துதான் நான் இங்க பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஐயோ, என் தூக்கத்தையே கெடுத்துட்டா போ. இருந்தாலும் இவளோட தைரியத்தை நம்ம பாராட்டணும். ஆம்பளைங்க மட்டும் இருக்கிற இந்த பிளாட்ல யாரோட கல்லையும் படாம ஒளிஞ்சிருக்காள். ஆமா, நீ விட்டு ஏதாவது கேட்டியா? இவ வாய திறந்து ஏதாவது சொன்னாதனடா? இவளுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். போன வாரம் இதே மாதிரி எங்க மாமா வீட்டுல ஒரு பெங்காலி பொண்ணு வந்தா, திருட வந்தா. ஆனா எங்க மாமா கைங்களமா பிடிச்சாரு. ஆனா போலீஸ்காரங்க எங்க மாமாவை தான் அரெஸ்ட் பண்ணாங்க. எங்க மாமாவ மேல திருட்டு கேஸ் கொடுத்தாரு. ஆனா அவ எங்க மாமா மேல ரேப் கேஸ் கொடுத்துட்டா. பின்னன்ன டே, இவ்வளவு அதே மாதிரி இருக்க போறா? சோ பார்த்து பொறுமையா நிதானமா டீல் பண்ணணும். நம்ம மாட்டிக்கிட்டா? நீ ஒரு காரியம் பண்ணு, உனக்கு ஹிந்தி தெரியும்ல, நீ ஹிந்தில ரெண்டு டயலாக் ஓடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ளோவா தெரியாது. நான் தான் உன் கூடவே இருக்கல, நீ தைரியமா எடுத்து விடு. ஹே லடுக்கி, பக்கவா இருக்க. தும் ஹமாரா கமாரா கியோ? ஓ ஆ ஹோ, கியா ஹம்கோ தும் தூ தேதா ஹே? தும் சுப் ரஹோ. நான் இல்ல சுப் ரகோ, அவதா சுப் ரகோ. ஆ ஆ, ஏ சோர், தூ சோர், மே படா சோர். ஆ யா பிரியாணி சோ. எனக்கு தமிழ் தெரியும் நண்பா. அவளுக்கு தமிழ் தெரியுமா? உன்னோட இந்தியெல்லாம் நாம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலன்னு. பின்ன எதுக்கு இவ்வளோ பேசாம இருந்த? நீ கீழே இறங்கி வா. நீ வரியா இல்ல போலீஸை கூப்பிடுவா?
எனக்கே தெரியாது நான் யாருன்னு. நான் இங்க எப்படி வந்தேன், எவ்வளவு நாள் ஆச்சு ஒண்ணுமே எனக்கு தெரியாது. யாரையும் தொந்தரவு பண்றதுக்காக நான் வரல. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் இங்க இருக்கேன். ஆ சரி, இங்க இரு. ஏய், இவளுக்கு ஒண்ணு இல்லடா, இவ போய் சொல்லிட்டு இருக்கா. இவளை முதல்ல இங்க இருந்து வெளிய அனுப்பணும். வெளிய ஓடி. ஆ போ, வா 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 வா. ஏய் டேய் டேய் டேய். ஓ ஏய் ஓ, அவள ஏர்க்கறன்னு நீ கீழ வந்துட்டியடா. எந்திரி எந்திரி எந்திரா. எனக்கு ஒண்ணு ஆகல. முதல்ல இவள இவ எங்கடா போனா? எங்க போனா? ஒருவேளை உன்னோட இந்திய கேட்டு பயந்து. ஏய் சச்சா, இல்லடா, அவ இங்க தான் இங்க இருப்பா. திருடி அவ. ஏய், எங்க இருக்க? வெளிய வா. என்னடா இது? என்ன ஏமாத்த பா. டேய் ஏய் டேய். ஏய், எங்க இருக்க? இவ எங்க போனான் தெரியலையே. வினோ, அவ போயிட்டடா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ எதுக்குடா டிவியா? நில்லுங்க நில்லுங்க. அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நின்னு கேக்குறாங்க. டேய், உன் புளியத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா? போடா, நீ போடா. நான் கண்டுபிடிச்ச இடம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னால முடியல. தண்ணி தண்ணி அர்ஜுன், தண்ணிரா சுகுமார், தண்ணி தண்ணி தண்ணி. தேங்க்ஸ்ரா, தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் தாடா ப்ளீஸ்ரா. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. டேய், இப்ப நிஜமாவே ஆவிதான். டேய், நான் அப்பவே சொன்னல இங்க என்னமோ இருக்குன்னு. வாய முறா, உன்னாலதான் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கடவுளே, நான் ஆவியோட கையால தான் சாகணுமா? டேய், நீ செத்தாலும் பரவாயில்ல, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. எனக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பாரு விதவை ஆயிடுவா, அப்புறம் நான் அனாதையா தான் தெரியணும். போடா. என்னோட பாதி ரத்தத்தை குடிச்சிருவான். என்னோட ரத்தம் ஏ குரூப். சரி, எல்லா ரத்தத்தையும் குடிக்கிற பேய் மாதிரி இருக்கடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்ல. அந்த மாதிரி இல்லையா, வேற எந்த மாதிரி ஆளு? நண்பா, அந்த பேய் அழுவுதுரா. எங்க பாரு, அழாத. நான் சொல்றேன்ல, அழாதான் சொல்றேன்ல. அம்மாடி, என் செல்ல ஆவில அழாத. இங்க பாரு, இவ பாபமான ஆவின்னு. ஆமாடா, உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நானும் கொஞ்ச நாளா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நான் எப்போ இங்க வந்தேன்னு எனக்கே தெரியாது. சரி, ஆவியோட பேர் என்ன? எனக்கு அதுவும் தெரியாது. இதுக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்தது ஒரு டாக்டர் ஃபேமிலி. அப்படியா? ஒரு நிமிஷம், நான் இது வந்துறேன். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன். தனியா விட்டுட்டு போயிட்டான் பாத்தியா? இது எல்லாமே வினோக்கு வேண்டியது. இது இல்லாம தூங்கவே மாட்டான். இது எடுத்துக்கிறேன். இது அந்த டாக்டர் ஃபேமிலியோட திங்ஸ். அவங்க எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவங்களோட மூத்த பொண்ணு இறந்து போனாங்க. ஒருவேளை அந்த மூத்த பொண்ணு நீயா இருக்குமோன்னு. ஹலோ. நான் வந்து நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான். ஒழுங்கா போனை விடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ கவலைப்படாத, நம்ம ஒரு முடிவெடுக்கலாம். ஓகே, நாம போலாமா? நாங்க போயிட்டு வரோம்.
நாங்கள் போயிட்டு வரோம். ஒரு முடிவெடுக்கலாம் சரியா? வரோம். இங்க என்னடா நடக்குது? சே, இந்த இடம் சூப்பரா இருக்குது. ஆமா. டேய், நீ அவங்களை கவனிச்சாரா? இல்ல. என்ன, நமக்கே தெரியாம அவனுங்க ஏதோ பண்றானுங்கடா. அப்படி என்ன பண்றாங்க மேன்? இல்லடா, காலையிலேருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்துறானுங்க. போதாதுன்னு காலையிலேருந்து குடிச்சிட்டு இருக்கானுங்கடா. அதுவும் நல்லதானே, நம்மளும் தானே குடிச்சோம். எனக்கு சந்தேகமா இருக்குடா, அவனுங்க அங்க கீழே இருக்கிற மாமி அதை கரெக்ட் பண்ண பாக்குறானுங்கடா. மாமியா? எந்த மாமியா? நீ பாக்கலையாடா, வெள்ள வெள்ளேன்னு ஒரு மாமி. இல்லடா, நான் பார்த்ததில்ல. ஆமா, நீ எப்ப அதெல்லாம் பார்த்த? அதுதான்டா ஸ்டீஃபன், நல்ல ஒரு கிழங்கு இருந்தா பேச்சாளி பாரிய கூட தோண்டி எடுக்கும்டா. நீ எங்க வேணா தோண்டிக்க. தப்ஸ்மாஸ் பண்றியா? இன்ன நேரத்துக்கா போய் தூங்குடா. போட இங்க பாரு, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கவுந்துட்டானுங்க. நீ அவளை கூப்பிட. மனுஷங்களை பார்த்து பயப்படுற ஆவிய நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். நீயும் என்ன எத்தனை தடவை பயமுறுத்திருக்க? நான் பயமுறுத்தல, உங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்தேன். சரி, இங்க பாரு, நம்ம பிளான் என்னன்னு சொல்லு. அவனுங்களுக்கு தெரியாம நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்ல. அப்படின்னா பிளாட்டை மாத்தணும். ஐயோ போவாதீங்க, இதுக்கப்புறம் நமக்கு வேற வழியே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கடவுள் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு எனக்கு உதவி செய்யறதுக்காக. சரி, நீ ஒன்னு பண்ணு, நீ அவங்க முன்னாடி போய் நில்லு. அப்படி இல்லாட்டி எங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் இங்க வச்சிருந்த பென் கேமராவை காணோம், அது இருந்திருந்தா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி நம்ப வச்சிருப்பேன். சாரி, அத நான் தான் எடுத்தேன். ஒரு நிமிஷம். போயிட்டாளா? இதுதானே பிரச்சனை. ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே எஃபர்ட்ட கொடுத்துட்டு போயிடுறா, ரொம்ப கஷ்டம்ப்பா. தோ வந்துட்டா. அதோ அதோ பாத்தியா, நான் சொன்னப்ப நீங்க யாருமே நம்பல. இப்ப பாரு. என்னத்த? டேய், ஆவிய பாரா. ஆவியா? இதுல எங்கடா இருக்கு ஆவி? ஏய், ஆவி இல்லடா, ஆனா டிவி ஆன் பண்ணும்போது அந்த சேரு அப்படியே நவுறுது பாரு. இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கடா, ஏதோ பேய் படத்தை பார்த்துட்டு நம்மள வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். டேய், தயவு செஞ்சு நம்புடா. டேய் சுதி, சொல்றா. ஓஹோ, அப்ப உனக்கும் இதெல்லாம் தெரியுமா? அப்ப இவன் கூட சேர்ந்து நீயும் விளையாடிட்டு இருக்கல? எப்பா, நாங்க தொந்தரவுன்னா சொல்லிடலாம்ல, வெளியில அனுப்புறதுக்கு இல்லாத கதையெல்லாம் ஏன் சொல்லிட்டு? வாடா போலாம். மூ என்னன்னு எனக்கு தெரியும்டா, ஆனா கேங்கிட்ட இதெல்லாம் நடக்காது சரியா? டேய் வாடா. யோ ச, டேய் நீ என்ன ஒன்னு சொல்ல மாட்டேங்கற? நான் என்ன சொல்றது? யோ, அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியாது. நான் தான் சொன்னல, அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படியே இருந்தா பிளாட்டை தான் மாத்தணும். சாச்சா, அதெல்லாம் தேவையில்லடா. இங்க பாரு, நாங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு திரும்பி வரோம். உனக்கு ஒரு நாள் டைம் தரோம், ஏதாவது பண்ணி அவங்கள பயமுறுத்தி நம்ப வச்சிரு, இல்லைன்னா உன்னை காப்பாத்த முடியாது. இங்க பாரு, அவனுக்கு சொல்ற மாதிரி இங்க ஆவி இருக்குன்ற. எங்க? அதைத்தான்டா நானும் கேட்கிறேன். அப்படி இருந்தா இட்லி குண்டாலதான் வரும். இல்லடா சுதீர், இதெல்லாம் நம்பவே மாட்டான். இப்ப அவனும் இதெல்லாம் நம்புறான்டா. அதான்டா, அந்த வினு அதை இதை சொல்லி அவன் மனசை குழப்பிட்டான். இது கொஞ்சம் புடி. என்ன சொல்லுங்க? 102. அது சரி. டேய், நீ சொன்ன மாமி இதானா? நீ போட அந்த பக்கம், இதெல்லாம் உனக்கு முடியாதுரா. ஐயோ, 115, 125, 135, 150. கடவுளே, முன்னாடி எல்லாம் 200 வரைக்கும் பண்ணுவேன். இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா நாம நினைச்சா மட்டும் நடக்காதுல்ல. மாமி, நான் வேணா ஹெல்ப் பண்ணுமா? வேண்டாம் தம்பி, என்னோட ஆத்துக்காரர். மாமியோட ஆட்டோக்காரரா?
See you for a choice. It's either this or that. Don't mess with my friends. I'ma catch your head off. Don't wait for dinner. Ask them to eat your brains off. சாமுவேல் ஆண்ட்ரோசன் நான் சுருக்கமா செல்லமா சாமோனு கூப்பிடுவேன். அவருக்கும் தமிழ் தெரியுமா? நோ நோ, ஹீஸ் ஃப்ரம் அமெரிக்கா. இங்க ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்காரு. நீங்க தமிழ், அவர் இங்கிலீஷ், எப்படி? எங்களது லவ் மேரேஜ். ஃபேஸ்புக்ல தான் மீட் பண்ணோம். ஆனா எங்க வீட்ல ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாமே சால்வ் ஆச்சு. இப்பதான் எங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சது. கமிங் சாமு, அப்புறமா மீட் பண்ணலாம். வரட்டுமா? பை மாமி. பை 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 பை. பெரிய சாம், என்னப்பா ஆச்சு? எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு நீயும் ட்ரை பண்ண. சாம பார்த்த உடனே மொத்தமா இறங்கி போச்சு அவனுக்கு. டேய், நான் சும்மா சொன்னடா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அது சரி, சொன்னது மறந்து போச்சோ? நல்ல கிழங்க பார்த்தா பெருச்சாளி பாறைய கூட துளைக்கும்னு. அவன் ஒன்ன துளைக்காம இருந்தா சரிடா. சும்மா சொல்லக்கூடாதா? நீ ஃப்ராடா இருந்தாலும் உன் மியூசிக் கிளாஸ் தான் போ. இப்படா, அவனுக்கு இல்லாம ஏதோ மாதிரி இருக்கடா. எனக்கு ஏதோ நடந்திருக்குமோன்னு தோணுது. எப்பா நீ ஆரம்பிச்சிட்டியா ஏதாவது நடந்திருக்கும்னு? அதுக்கு இல்ல, ராத்திரிக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கணும்ல. கரெக்டா, நாம போய் அதை ஒளிச்சு வச்சிருவோமா? எப்பரா, அதையெல்லாம் எப்பயும் வீணாக்க கூடாது. அப்படி வீணாக்குனா கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிளிங், டி வாடா போலாம். டேய், உங்ககிட்ட சொன்னல இதை ஆஃப் பண்ணுன்னு. நீ தானே சொன்ன கோபி ஆஃப் பண்ணுவாருன்னு? நீ தானே ஆஃப் பண்ண பிளடி ஃபூல். நான் பண்ணன எப்ப? அது சரி. ஹலோ, யா ஸ்டீபன் ஹியர். புக்கு சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பார், இவ ஸ்டைலே சிக்கு வாழ சிக்கு வாழ மயிலே அடி ஓகே பார், இவ தூளு. இன்னைக்கு நான் உன்ன ஒத்தக்கு ஒத்த சந்திக்கிறேன். அவனுக்கு ரெண்டு பேர் இல்லாத நல்லதா போச்சு. இப்ப ஆளு கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். சமத்தா இருக்கணும். ஓகே. லா 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 லா. தொட்டுக்க ஒண்ணு கூட வைக்கல. பண்ண கடவுளே காப்பாத்து. அதான் மறந்துட்டமே. சக்க 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 சக்கச்சா, நாங்க ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டாக்கா, நீங்க பேகி பேண்ட் தான் பாப்பீங்க. நாங்க பேகி. டேய் ஸ்டீஃபா, டேய் ஸ்டீஃபா, என்னடா வால் வால் கத்திட்டு இருக்க? இங்க இருந்த சரக்குங்கடா. டேய், நீ தானடா இங்க கொண்டு வந்துச்சே, ஏன்டே கேக்குற? அதானே. என்ன என்னடா எங்கடா? டேய் டேய் டேய், எனக்கு சத்தியமா தெரியலடா. ஐயோ, சரி சரி சொல்றேன் சொல்றேன். நான் இங்க கொண்டு வந்து வச்சேன். வச்சிட்டு கிச்சனுக்குள்ள போனா ஃப்ரிட்ஜ திறந்த கிளாஸ் தண்ணி எடுத்த இங்க கொண்டு வந்து வச்சேன். பார்த்தா சரக்க காணோம். டேய், கதவு சாத்தறியே இல்லடா. ஐயோ இல்லடா. ஒரு புல்லு ஒண்ணா கிடைக்கும் போதே நினைச்சா ஏதோ ஆக போகுதுன்னு. எவனோ குடிக்கிறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். டேய், பாட்டில் இங்க இருக்குடா. டேய் தள்ளுடா. டேய், யாரா இது குடிச்சிட்டு பாட்டில் போட்டு வச்சிருக்கிறது? ஐயோ, என்ன வயது இருக்குடா?
குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடா. எவன்டா அவன் அடிச்சு முடிச்சுட்டு சென்சார் டைலாக்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஒரு டிராப் கூட பாக்கி இல்லடா. ஆண்டவா, இத குடிச்சவன் வயித்தாலேயே போய் சாவணும். டேய் இங்க பாரு சிகரெட். பாருடா கொத்து போராட்டம் மாதிரி கொட்டி கிடக்குதுங்க. ஐயோ சிகரெட், நுரையீரல் பஞ்சு போன்றதா? எவனோ மனசாட்சியே இல்லாதவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். புறம்போக்கு. நண்பா, இந்த வயரிங்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. என் வயித்துலயும் ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குடா. தூக்கம் வருதுரா. ஏண்டா கீபோர்டு ஆஃப் பண்ணியா இல்லையா? பண்ணிட்டா. அப்ப எவன்டா நடு ராத்திரில கீபோர்டு வாசிக்கிறது? எரும. அப்ப ஒண்ணு பண்றியா? நீயே போய் ஆஃப் பண்ணு, நான் அங்கேயே இருக்கேன். டி பக்கி வாடா. டி தள்ளாதடா. ஒருவேளை அவனுங்க சொன்னது உண்மையா இருக்குமோ? ஆமா, ஆவிங்களுக்கு அர்த்த ராத்திரில கீபோர்டு வாசிக்கிறதா வேலையா? வாடா போய் தூங்கலாம். இவெல்லாம் ஒரு ஆம்பளை. இருக்கே எல்லாம் இருக்கே. என்னடா என்னாச்சு? இங்க யாரோ இருக்காங்கடா. சத்யமா நண்பா, நீ பல தடவை சொன்னப்பா இங்க என்னமோ இருக்குன்னு. இப்ப நான் நம்புறேன், இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. இனி எதையும் பார்க்காத, உடனே கிளம்பு. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம்டா. டேய், உங்களுக்கு காது கேட்கலையா? இங்க ஆவி இருக்குடா. ஆவி? ஆமாடா, ஆவிடா. ஆவி, ஆவி, ஆவிமா. இது யாரு? மெதுதா, நேத்து ராத்திரி உங்க தூக்கத்தை கெடுத்த ஆவி. ஆமா. ஆமா, யாரு இந்த பொண்ணா? இதுதான் உங்களோட பிரச்சனைய. ஓ, அப்ப அல்சேஷம் வந்து இறந்த பொண்ணா இது? என்னது? அதாண்டா, இந்த தன்மாத்திரம் படத்துல மோகன்லால் ஏதோ ஒண்ணு சொல்லுவார, அல்சிமர்ஸ். அதேதான், அதேதான். அது வந்து செத்து போன பொண்ணா இருக்குமோ? அதனாலதான் பழசெல்லாம் ஞாபகத்துல இல்ல. அது தெரியாது. ஆனா இந்த பொண்ணுக்கு உதவி செய்யறேன்னு வாக்கு கொடுத்துருக்கோம். எப்படி? நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா யாரோ ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நாம ஏதாவது பண்ணணும்டா. ஓகே, உங்க பிளான் படி நீங்க பண்ணுங்க. ஆனா நான் வரல. இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல எனக்கு அவசியம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. அட, ஒரு பிரச்சனை வராது, தைரியமா இரு. டேய் வேணாண்டா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கிளம்புறேன். நீ என் கூட வரியா இல்லையாடா? இல்ல. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவணுங்கிறது தான் பகுத்தறிவுவாதியோட கொள்கை. அது மட்டும் இல்ல, நமக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதை கண்டுக்காம போறவன் ஆம்பளையே இல்ல, வெறும் ஜடண்டாவன். அதனால அதனால நான் வரல. நீ போறதா இருந்தா போடா. உயிரோட இருந்தா அப்புறம் மீட் பண்ணலாம். போடா. செத்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்றானுங்களாம். போங்கடா. லிப்டும் ஒர்க் பண்ண மாட்டேன். தம்பி, எங்க போற? ஐயோ போச்சு. ஏன் பேச மாட்டேங்கிற? சரிங்க தம்பி, நீங்க எங்கயோ கிளம்பிட்டு இருந்தீங்களே. அடடி செல்லு குட்டி,
கண்ணா பயம்படுத்துறியா? இவன முதல்ல பார்சல் பண்ணோம். இருந்தாலும் என்னாலதானே அவரு கோச்சுட்டு போயிட்டாரு. அவனா போயிட்டான்? ரெண்டே நாள் தான் போன விதத்துல திரும்பி வந்துருவான் பாரு. என்னடா? ஆமா ஆமா, அவன் எப்பவுமே அப்படிதான். இந்த வந்துட்டான் பாரு. என்னடா பஸ் கிடைக்கலையா? இப்படி உங்களை ஒரு ஆபத்துல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே கேட்கலடா. இனி எதுவா இருந்தாலும் நானும் கூட இருக்கேன். அவ்வளவு செட் பண்ற வரைக்கும் இங்கதான் சமாளிச்சு ஆகணும் போல இருக்கு. பாட்டிய சரி, கோலம்லாம் எந்த மாவுல போடுவாங்க? தேன் மாவுலியா, கோதுமை மாவுலியா, இல்ல அரிசி மாவுலியா? ஆட்டா மாவுல. இனி என் வீட்டு வாசல்ல காலையில எழுந்து வட்ட வட்டமா கோலம் போட போறேன். நீ எவ்வளவு அழகா கோலம் போடுவான்னு எங்களுக்கு தெரியாது. நாலு பேர் எங்க போறீங்க? இல்ல மூணு பேரும். இந்த பிளாட்ல ஒரு சேவல் ரொம்ப ஆட்டம் போடுது, இன்னைக்கு அதை அறுத்து குழம்பு வைக்கணும். நண்பர்களே, இதுதான் செண்பகம். செண்பகம், இதுதான் என் நண்பர்கள். கண்ணுல பாரு, தூசி விழுந்திருக்கு. என்ன ஒரு பாசம்டா! ஏண்டா என் கண்ண தூசி விழுந்தப்போ நீ எல்லாம் ஒரு தடவையாவது எடுத்து விட்டுருக்கியாடா? செல்ல குட்டி போடா. எங்கடா போயிருந்த இவ்வளோ நேரம்? என்னடா உங்க அப்பா கேக்குறதுக்கு பதில் சொல்லாம இருக்க? பாத்தீங்களா எவ்வளவு திமிரா போறான்னு? உங்களாலதான் அவன் கெட்டு குட்டி சவரா போயிட்டு இருக்கான். நான் ஏதாவது சொன்னா இந்த வீட்டுல பிரச்சனை ஆயிடுது. போதும் போதும், தேவையில்லாம பேசி பிரச்சனை பெருசு பண்ணாத. அப்ப எப்பவுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் ஏதாவது பண்ணாலே பிரச்சனை வருது. பேசாம இருடி, அவனை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னது எனக்கு தெரியாதா? என்னடா அவங்க கூட செஞ்சிட்டீங்க? இரு, அவனை பாத்துக்கிறேன். செமையா இருக்குல்ல. ஏ இரு இரு, நான் போறேன் நான் போறேன். மிஸ்டர் வினு, நீங்க செய்யறது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. நல்ல நல்ல ஃபேமிலி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் தான் இது. எங்கடா போறேன்?
நாங்க பிளாட்டை கொஞ்சம் செக் பண்ணனும். இங்க கொஞ்ச நாளாவே பொண்ணுங்களோட சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதானே? அப்ப நீங்களே வந்து சர்ச் பண்ணி பறக்கும் படம் வருது. எஸ்கேப். இதுக்காக தான் நான் முதல்லயே சொன்னேன். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் பிளாட் தர வேண்டாம்னு. அந்த ஆள் இங்க வரட்டும். வாங்க வாங்க. நடா இத்தனை பேரு இங்க யாரும் இல்ல. அங்க பாருங்க. யாரும் இல்லையே சார். எதுவும் இல்லையே. வெயிட் பண்ணு, இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இங்க யாரும் இருக்காங்கன்னு சொன்னீங்க? யாருமே இல்லையே. சும்மா எங்க வேலையை கெடுக்காதீங்க, நான் கிளம்புறேன். இவ்வளவு நல்லவங்களை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு கூடாது. என்ன சார், இவனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. டேய் சென்டிமெண்டா மூஞ்ச வச்சுக்கடா. நீங்க பாருப்பா, இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம். சாரி, வளர்க்காதீங்க. தம்பி தம்பி, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்க, அமைதியாரு. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் துரந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் திஷ்டம் அர்த்தம் துரந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் திஷ்டம் அர்த்தம் முகம் நரசிம்மம் திஷ்டம் அர்த்தம் சுவாமி. ஃபாதர், இதை வச்சுக்கங்க. அம்மா, கொஞ்ச நாளைக்கு குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கங்க. உங்க பையனை பிடிச்சிருக்கிறது அந்த பொண்ணோட ஆவிதான். இல்ல, குஞ்சிரமா எதுக்கு வர சொல்றீங்க? அந்த ஆவி சாதாரணமான ஆவி இல்ல. நான் சொல்ற வரைக்கும் உங்க பொண்ணை அவன் பக்கத்துல போக வேண்டாம்னு சொல்லுங்க. அந்த அம்மா வந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்போ அந்த ஆவி திரும்பவும் வந்துடுமா? அது உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வராது. ஒருவேளை உங்க பொண்ணை தொந்தரவு பண்ண வாய்ப்பு இருக்கு.
அப்ப சரி நான் கிளம்பட்டுமா? எனக்கு சர்ச்சில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஃபாதர், கவலைப்படாத மகனே, உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். போலாம். அப்ப போலாமா? கவலைப்படாதீங்க, போயிட்டு வரேன். என்ன என்னன்னு சொல்லுமா? கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வெளியே அனுப்பிச்சாச்சு இல்ல? யார் அனுப்புன? நான். நீ என்ன ஃபாதர்னு சொல்லிட்டு வர்றியே, வெக்கமா இல்லை உனக்கு? என்னை பார்த்தா ஃபாதர் மாதிரி இல்லையா? ஒன்று புரிஞ்சுக்கணும், சர்ச்சுக்கு வர்றவங்க என்ன நம்பி தான் வர்றாங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, தெரியுமா? வெறும் சிலுவையை வச்சுட்டு இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது தெய்வ அருள் இருக்கணும். அதெப்படி, உன் பழைய காதலியே ஒருத்தன் கூட ஓடி போனப்போ அதை தாங்க முடியாம இந்த ஊரை விட்ட ஓடி போனவன் தானே நீ? கொஞ்சம் பயமுடு. டேய், நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நீ ஞாபகப்படுத்தாத, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன், தெரியுமா? மறந்துடு. ஆ குஞ்சரம்மா, பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு வரணும். ஆ ஆ, மேரி வீட்டுக்கு தான், நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாமல் இருந்தீன்னா சரி. அப்போ வச்சிடவா? நீ வேணா வாயா, நான் ஜங்ஷனில் இறக்கி விடுறேன். பாதி வெளியில் விடுறக்கா? சரி சரி, நீயே போ போ. அட, போயிட்டு வாப்பா, நான் போய்க்கிறேன். ஆ, போயிட்டு வாப்பா, போ. இங்கே பாரு, நான் ஒரு சர்ச்சு ஃபாதர், உன் ஃப்ரெண்டுன்னு நினைக்காத. அப்போ நான் ஃபாதர்னு கூப்பிடணுமா? போயிட்டு வாடா, போ போ. போவானா? சகோதரா வண்டி எடு, சகோதரா வண்டி எடுப்பா, உங்ககிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து போப்பா. அப்புறம் என்ன, போலீஸ்ல கொஞ்சம் மாட்டாம பாத்துக்கப்பா, இப்பெல்லாம் ஃபாதர் தான் போலீஸ் பிடிக்கிறாங்க. உன் நாரவாயை வச்சுட்டு நீ சும்மா இருந்தா போதும், அதனால தான்டா நீ தெரு தெருவா சுத்திட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு கிளம்பு. என்னாச்சு? அந்த பேக் எடுத்து வை. இங்க பாரு, நேரங்காலத்தோட போய் அந்த பணத்தை சீக்கிரமா வாங்கிட்டு வா. சும்மா கதை பேசிட்டு இருக்காம சீக்கிரமா வரணும். வேலை வெட்டி வெள்ள விட்டுட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? இதுல சிரிப்பு ஒரு கேடு. உட்காருங்க, பொருளெல்லாம் அப்புறம் வைப்போம். ஏறுங்க ஏறுங்க. எங்க பழம் எல்லாம் எடுத்து வைக்கல? எடுக்கலாம், உட்காரியா? நீங்க போங்க. சாமி வரலையா? நான் இங்க ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு, நீங்க போங்க. சரி சாமி. யாரையாவது இந்த மாதிரி தட்டுறது தான் வரல. யாரு நீங்க? ஹலோ ஹலோ, ஏங்க இது என்ன உங்க வீடா? ஹலோ ஏங்க, என்னங்க நீங்க கேக்க கேக்க போயிட்டே இருக்கீங்க? ஏன் என்னங்க? டேய் சுதீர், வினு, டேய் யாரோ வந்திருக்காங்களா, வாங்கடா. டேய் என்னடா இது, நின்னுட்டே தூங்குறாரு. ஹலோ ஹலோ, யாருன்னு கேள்றா? யாரோ சாமியாருன்னு நினைக்கிறேன். இது யாரோ ஆசாமிடா, காசு அடிக்கலான்னு வந்திருக்காரு, அதில் போய் நம்பிக்கிட்டு. அப்படிலாம் மற்றவங்க சொல்லுவாங்க, பகுத்தறிவாதி சொல்ல மாட்டான் சார். அவ எங்க? யாரு உங்க கூட இருக்காளே, அவ எங்க? இப்போ எனக்கு புரியுது, இது அந்த ஆளோட ஏற்பாடு தான். சரி, மற்றவங்களும் எங்கே போயிருக்காங்க? நாங்கள் தான் சொல்கிறோம்ல, இங்கே அந்த மாதிரி ஒரு பொண்ணே இல்லைன்னு. மற்றவங்கள ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த நினைக்க வேண்டாம். இங்க ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சுதான் நான் தேடி வந்திருக்கேன். மத்தவங்க கண்ணுக்கு தெரியாதவ உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியறா. எங்க எங்க அவ? சாமி, நாங்க தான் சொல்றோம்ல, இங்க யாரும் இல்ல. அம்மா நேர்ல வந்து இந்த தகுடு உங்ககிட்ட கொடுத்தது சும்மா இல்ல. எந்த மாடா தகுடு, இது எப்படி உங்க கையில? நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் மறுபடியும் சொல்றேன், அவளை கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அவளை நான் கூப்பிடுறேங்க. ஆவி பொண்ணு,
எங்க இருக்க ஆவி? ஆவி 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 குட்டி எங்கடா? இங்க எங்கயுமே இல்லடா. டேய் ஸ்டீஃபன் எங்க? அவனையும் காணோம். ஆமா அவன் எங்க? அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. போடுறாரு. தோவரா தோவரான எங்கடா போயிருந்த? மாமி பிளாட்டுக்கு. அந்த பொண்ணு எங்க? இறந்து போயிட்டா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி தேடி போகும். அதனாலதான் எல்லா ஜாதி மதங்கள்லையும் காரியம் பண்றது. நம்ம உடம்பானது வெறும் கூடுதான், ஆனா அந்த உயிர் ரொம்ப உன்னதமானது, தூய்மையானது. இல்ல சாமி, நான் கேள்விப்பட்டது மனுஷன் ஆவி ஆயிட்டா அதுக்கப்புறம் அவங்க மனுஷங்களை கஷ்டப்படுத்துவாங்கன்னு. நல்ல மனுஷங்களும் கெட்ட மனுஷங்களும் இருக்கிற மாதிரி நல்ல ஆத்மாக்களும் கெட்ட ஆத்மாக்களும் இருக்கு. இவன் நல்ல ஆத்மா தான். இவன் உயிரோட இருந்த வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தினதில்ல. அந்த நல்ல குணங்கள் தான் இவ இறந்ததுக்கு அப்புறமும் தொடருது. ஆனா இவ யாரு? இவ எப்படி இறந்தா? ஊரு பேரு எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. அது ஏன் சாமி அப்படி? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நிம்மதி இல்லாத நிறைய ஆத்மாக்களை நான் பார்த்திருக்கேன், அனுப்பியும் வச்சிருக்கேன், பல பேருக்கு மனசாந்தியை கொடுத்துருக்கேன். ஆனா இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தான் எனக்கு இது வரைக்கும் புரிய மாட்டேங்குது. அப்படின்னா நான் இருக்கிற வரைக்கும் இப்படி எதுவுமே இல்லாம ஆவியதான் அலையணுமா சாமி? உனக்காக என்னையும் இவங்களையும் அனுப்பி வச்சது அந்த கடவுள் தான். அதனால கடவுள் கண்டிப்பா ஒரு வழி காட்டுவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் கிடைக்கும். ஏதோ நடந்திருக்கு சாமி, ஒண்ணுமே புரியல. தண்ணி நில்லுங்க. அவளுக்கு என்ன சாமியாச்சு? அவளை காப்பாத்துற நாங்க அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், ஆனா அது நடக்குமான்னு தெரியலையே. ஏன் சாமி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க எதையும் எங்க வீட்டுல இருந்து மறைக்கிறீங்க? இவ அகால மரணம் அடைஞ்சிருக்கா, அதுவும் கொடூரமா கொஞ்சம் கொஞ்சமா கொல்லப்பட்டிருக்கா. சாகிறதுக்கு முன்னாடி அவளோட நினைவுகள் எல்லாம் மறந்து போயிருக்கு. அதனால பழசு எதுவும் இவளுக்கு ஞாபகம் இல்லை. இவளை யார் கொன்னாங்க? எதுக்காக கொன்னாங்க? அது சரியா தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவளோட உடம்பானது அழியல. அது மண்ணாலேயோ தீயாலேயோ அழிக்கப்படலை, அது இப்போ எங்கேயோ இருக்கு. அந்த உடலை அழிச்சா ஒருவேளை இவளுக்கு சாந்தி கிடைக்கலாம். அப்போ இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஒரு வழி இருக்கு. ஒன்று, இவ இறந்த இடத்துல இவளுக்கு ஈமக்கிரியை பண்ணணும். இல்லைன்னா இதுக்கு பரிகாரம் இவளை கொன்னவனை இவதான் கொல்லணும். நல்ல மரியாதை. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு மரியாதை? அறிவு இருக்கா இல்லையா அதுக்கு? எங்க என்னோட அறிவு கேட்டானே? வந்துருச்சு வானரம் உயிரை வாங்குறது. ஹாய் செல்லம், நல்லா இருக்கியா? ஐயோ அப்பா, என்னாச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு நீ சிட்டிக்கு வந்து? என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணல? வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாத நிலைமை. எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். நீங்க பயங்கர பிரச்சனை. எப்படி இருக்கும்? கூட இருக்கிறவங்க சரியில்லையே, அப்ப பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும். இனி மறுபடியும் ஊருக்கு வந்துட போற? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒருத்தரோட பிக்சரை வரையணும். அது ஒரு பொண்ணோட பிக்சர். ஆஹா, யார் அந்த பொண்ணு? ஆ அதெல்லாம் சொல்றேன். உனக்கு இந்த ஆவியில எல்லாம் நம்பிக்கை இருக்கா? கொஞ்சமா. ஏ பயம் இருக்கு? ஆமா, ஆவிங்க இவள பார்த்து பயப்படாம இருந்தா சரி. அண்ணா சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. நீ முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு. சொல்ல. ரிலாக்ஸ் ஆயிட்டியா? வினோ, இவள தான் நீ வரையணும். யாரே? கண்ணாடிய சரியா போடு, அப்பதான் கண்ணு நல்லா தெரியும். உண்மையை சொல்லணும், ஆவி பொண்ணு இப்பதான் நல்ல காரியம் பண்ணிருப்பா. ஆய மூடுறா, அவளே மயக்கத்துல இருக்க, அதை போய் கிண்டல் பண்ணிட்டு. அவ இதுக்கு முன்னாடி மயக்கத்துல இல்லையே. ஏய் ஏய், ஆர் யூ ஓகே? என்னாச்சு? இவ்வளவு அசம்பல கொண்டு போய் உட்காரவி, அப்பதான் இவளுக்கு மயக்கம் கண்ண தர. மறுபடியும் பைதா கொன்றுவேன். அண்ணா இங்க ஆவி, வேணுமா இங்க ஆவி? யோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், மறுபடியும் சொல்லாத. இந்த சௌமிய பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். இது ஒரு பாவப்பட்ட ஆவி, எதுக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது, அதனால தான் உன்ன கூப்பிட்டது. மத்த விஷயத்துல நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல அந்த பொண்ணோட போட்டோவை நீ வரையணும். பார்க்கும் போது ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும், சரியா? இந்த போட்டோவில் இருக்கும் பெண்ணை சிறிது காலமாக காணவில்லை. கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 100,000 கொடுக்கப்படும். வேணும்னா கான்டாக்ட் நம்பரையும் சேர்த்துடலாம். பரவாயில்ல, 100,000 ரூபா, உடனே ஆளுங்க வந்துருவாங்கல்ல. ஏண்டா சொல்றதே சொல்ற, ஒரு 500,000 சொன்னா கொஞ்சம் ஒருத்தர். எதுக்குடா 500,000? எப்படியும் கொடுக்க போறதில்ல, அப்புறம் எவ்வளவு சொன்னா என்ன? சரிடா 500,000 சொல்லு. அப்படியே என் நம்பரை கொடுத்துறா. என் நம்பரை எழுதுறா, கொஞ்சம் கிக்கா இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பேர் வைக்க வேண்டாமா? ஆவி பொண்ணுக்கு நல்ல பேரா நான் சொல்றேன், ஊமை கொலுசு. உன்னால் நாவல்ட்டியா இருக்கும், கேட்க வித்தியாசமாவும் இருக்கு. எப்படி? ஏன் ஒரு கிறிஸ்டின் பேரை வைக்க கூடாதா? எலிசபெத் அது போதும். ஏண்டா எலி பூனன் பேர் வச்சா நல்லா? சரி கிரேசி. கிரீஸ் ஆயிலும் நல்லா இல்லப்பா. தயவு செஞ்சு இப்ப பிரச்சனையை பண்ணாதீங்க. அது அவங்கிட்ட சொல்ற. வேணும்னா இப்படி வைக்கலாம், பவானி அம்மன், பார்வதி அம்மன். என்ன வேண்டாம், இவள தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இல்ல? அதுவும் கரெக்ட் தான். அப்படின்னா நாம ஒண்ணு பண்ணுவோம், பேர் இல்லாம கொடுத்துருவோம். நான் வேணும்னா எஃபில போடுறேன், எனக்கு 2000 ஃப்ரெண்ட்ஸும் 7000 ஃபாலோவர்ஸும் இருக்கு, நல்லா ரீச் ஆகும். இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 10000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்னது இவ்வளவு நாள் நான் பார்த்தது இல்ல? அது என்னோட ஃபேக் ஐடி. என்ன பேரு? அஸ்வதி அச்சு. உனக்கு தெரியாதா நேத்து ராத்திரி என்ன அனுப்புனன்னு? செல்லக்குட்டி தூங்கலியான்னு கேட்டியே. அட கேடு கெட்டவனே, அது நீதானா? அப்ப முந்தா நாள் ராத்திரி மெசேஜ் போட்டோ எல்லாம் அழகான மாமியா இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட மேட்சிங் இல்ல. நிறமெல்லாம் யாரு பாக்குறது தம்பி? அவரோட இதயம் ரொம்ப வெள்ளை தெரியுமா? இதயம் என்ன?
மனசு மனசு வெள்ளையா தான் இருக்கும். சரி, அவர் என்ன ரிசர்ச் பண்றாரு? அது அவருக்கு தான் தெரியும். எப்ப பார்த்தாலும் ரூம்க்குள்ள தான் இருப்பாரு. இப்ப வீட்ல இருக்காரா? மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. பரவாயில்ல. சரி, சண்முகம் எங்க? கிளாஸுக்கு போயிருக்கா. கிளாஸுக்கா? சரி. டேய், எங்கடா கூட்டு போறீங்க அவள? நீங்க இவளன்னு சொன்னீங்களே, அது யார சொன்னீங்க? இவள, இவனை கூட்டிட்டு எங்க போறீங்கன்னு கேட்டேன். நம்ம அப்புறம் பாக்கலாம். ஓகே, பாய். டேய், என்னடா இவளை கூட்டி எங்க போறீங்க? இவளுக்கு ஷூட்டிங் பார்க்கணுமா? நல்லது, இவளை கூட்டிட்டு போய் காட்டணுமா? டேய், இவளை கூட்டி போறது ரிஸ்க்டா? ரிஸ்க். ஸ்டீஃபனா, அப்புறம் நான் உங்களை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஐயே, நம்பிட்டியா? நான் சும்மா சொன்னேன். எதுக்கு சீரியல்லாம், சினிமா ஷூட்டிங்கே பாத்துடலாம். வா 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 வா, நான் கூட போறேன். வா வா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? வா வா வா, என்ன சொல்லு? சொல்றாங்கல்ல டேய், இப்ப நமக்கே தெரியாம இத செஞ்சிருக்கானா? டேய், விடுங்கடா. டேய், சொன்னா கேளுடா. அண்ணா, வண்டி வந்துச்சுன்னா நான் முன்னாடி உட்கார்ந்துக்கறேன். டேய், என்ன அது? கம்முனறா. எங்க போனாலும் நான் தான ஃப்ரண்ட்ல உட்காருவேன். நான் பின்னாடி உட்கார்ந்தா வாமிட் பண்ணிடுவேன். என்ன சொல்றாடா அந்த பொண்ணு? ஆவிக்கு எங்கயாவது வாந்தி வருமா? பாரு ஆவி பொண்ணு, நீ வர வர ஓவரா பண்ற, பாத்துக்க. அது அவளோட கடைசி ஆசையா இருக்க நிறைவேற்றி கொடு. இந்த ஆசையுமா? ஏய், எங்கடா இன்னும் வரல ஆளு? நம்ம நாட்டுல எல்லாத்துக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கு. எடா இல்லனா டிக்கில போ. டாய்லெட் குள்ள போய் படுத்துக்க வேண்டியதானே. ஒண்ணு விடு. ஆ, வண்டி வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு. ஹ? வர்றதுக்குள்ள ஏறி உள்ள உட்காந்துக்கோ. நீ இறங்கு, இறங்குன்னு சொல்லல. ப்ளீஸ் அண்ணா, நான் வாமிட் பண்ணிடுவேன். இதுவரைக்கும் நான் பின்னாடி உட்காந்து வந்ததே இல்ல. ஓஹோ, சென்டிமெண்டா பேசி காரியத்தை சாதிக்கிற சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்டா? அதெல்லாம் என்கிட்ட வேகாது. நான் வேற மாதிரி வண்டியில வந்தனா எனக்கு வாந்தி வரும்னு சொல்லி பொய் சொல்ற நீ? ஏடி கேடி, கேடு கட்ட கேடி, ஃப்ராட் ஆவி, இறங்கு நீ முதல்ல. ஓ, அந்த மாதிரி வேலை பண்ற, இறங்கு நீ முதல்ல. கதவை தர, கதவை தரங்கறல, கதவை தர, உன்னை கொன்னுடுவேன் நான். கேடிங்கற, ஏண்டா இவ்வளவு வயலண்டா இருக்க? காமாரு, காமாரு, ஐயா இடத்த புடிச்சிட்டு இருக்கா? இவள நான் கொல்லாம விட மாட்டேன்டா. தோரணி வண்டி ஏறி தோரணி. டேய், வாய் முட்டு, முதல்ல வண்டில ஏறறோம். இரு, உன்னை பாத்துக்கறேன். பாவம் அண்ணா. அண்ணா, நீங்க வண்டி எடுங்கண்ணா. தள்ளு சார், எனக்கு தெரிஞ்ச பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. நேரா வண்டி அங்க விடுட்டா? இப்படியே போச்சுனா வண்டி அங்க தான் போக வேண்டியது இருக்கும். நான், நீங்க வண்டி எடுங்க. டா வினு, அவளை என்கிட்ட பேசாம இருக்க சொல்ல, இல்லனா இங்க ஒரு கொலை வந்து சொல்லிட்ட. சும்மா இருடா. நீங்க ஏன் எல்லாரும் பின்னாடி சீட்லயே போய் உட்கார்ந்திருக்கீங்க? கொஞ்சம் முன்னாடி இடம் இருக்கல வாங்க. முன்னால தான் பூதம் உட்கார்ந்திருக்க ஐயா. நான் என்ன அவன் தலையிலே போய் உட்கார முடியும்? சும்மா, எந்த பூதம்? ஓ, ரொம்ப முத்திடுச்சுல்ல. முத்தி போனது உனக்கு உங்க அப்பனுக்கு தானடா. ஒண்ணுமே முறா. இல்லடா முறா. டேய், மூடி, அவன வண்டி ஓட்ட சொல்றேன். இல்லனா அவன் மேல நான் வண்டி ஓட்டிறேன். முன்னாடி வந்து உட்காரீங்களா? ரொம்ப பேசாத, இல்லனா அவன் தலை மேல உட்காருவேன். அண்ணா நில்லுங்கண்ணா, எத்தனை தடவை நான் சாரி கேட்டேன்? எனக்கு எதுவும் கேட்க தேவையில்ல. ஒரு பகுத்தறிவாளனா இருந்துட்டு நான் உன்னை நம்ப நம்பாரு? எனக்கு இது தேவைதான். அப்போ திரும்பி போகும்போது நீங்க முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஏமா தாயே, உன் உதவியே எனக்கு வேண்டாம். எனக்கு தெரியும் நான் எங்க உட்காந்துக்கணும்னு. ஆவியா ஆவி, உன கொன்னது ஒண்ணு தப்புன்னு எனக்கு தோணல. அண்ட புழுகு, ஆகாச புழுகு. ரமேஷ் என்ன பண்றானா, சொந்த தங்கச்சிய கூலிப்படையில சேர சொல்லி அனுப்புறான். இந்த சீன் தான் நம்ம முதல்ல எடுக்க போறோம். அப்போ அந்த கீதா, கீதாவும் ராதாகிருஷ்ணன் சேர்ந்துதான் சுதிர ஏமாத்துறாங்க இல்ல? அடா, இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? யார் சொன்னாங்க இது நடக்காதுன்னு? எங்க சொந்த மாமா வீட்லயே இது நடந்திருக்கு. அதனாலதான் மாமாவை உள்ள தள்ளி பூட்டி வச்சுட்டாங்க. பாரு, அப்புறம் என்ன? ஒண்ணும் தெரியாது, என்னமோ பண்ணி தொலை. என்ன, எல்லாம் ஓகே தானே? வராத சொல்லிட்ட. என்ன, எல்லாம் சொல்லிட்டல்ல? எல்லார்கிட்டயும் வச்சுக்கிற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத. நான் வேற மாதிரி, அதனாலதான் ஒரு பைத்திய மாதிரி ஆயிடுறான். பள்ளி கூட சொல்லு பாருங்க. அதுல சேர்ந்து நைனா முட்டலா இருக்கே, செத்தவங்க யாராவது வாமிட் பண்ணுவாங்களா? ஹாய் ஹனி, ஹவ் ஆர் யூ? ஐ அம் தினேஷ். என்ன இங்க ஷூட்டிங் பக்கம் வந்திருக்கியா? நீ யாரு? உனக்கு மட்டும் எப்படி தெரியற? வா, வாட் எ காமெடி, யூ ஆர் சோ ஃபன்னி, நாட்டி கர்ல். உனக்கு என்ன தெரியலையா? நானும் உன்ன மாதிரி ஒரு ஆவிதான். இது என்ன கோலம்? உனக்கு தெரியுமா, மழை காத்தடிக்கிற நேரத்துல
எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆவிக்காக வெயிட் பண்ற ஒரு ஆவினா பட் இனிமே எனக்கு பிரச்சனை இல்ல நான் என்னோட ஆளை பார்த்துட்டல்ல இனிமே எனக்கு செத்தாலும் கவலை இல்ல ஆமா நான் தான் ஏற்கனவே செத்து போயிட்டேன்ல ஆமா நான் எப்படி பேசுறேன் சரி அது போட்டோம் பை தி வே பாப்பா 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 ஏ கட் 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 என்ன அசோக் இப்படியா பண்றது இது கிரிக்கெட் பேட் இல்ல இது மண்மெட்டி ஐ வில் ஷோ யூ இங்க பாரு இப்படி வெட்டணும் இப்படி போடணும் இப்படி வெட்டணும் இப்படிதான் பண்ணணும் ஐயோ பழசெல்லாம் ஞாபகம் வருது ஏய் டேக் போவாதீங்கடா அவன் கத்துக்கட்டும் ஏய் எங்க என்ன பண்ற உன்ன அங்கல தேடிட்டு இருக்க அங்க என் பின்னாடி ஒருத்த சுத்துறான் சுத்துறானா யார் அது ஒரு ஆவி அவனை பார்த்து தான் நான் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன் நான் இங்க ஒரு ஆளை பார்த்தேன் அவரை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு அதோ டேய் பாத்து அடிங்கடா என்ன ஆட்டம் ஆடுறீங்க டேய் வே நானா இருந்தானே இன்னார 5 சிக்ஸ் அடிச்சிருப்பேன் உங்களுக்கு இந்த விளையாட்டு தெரியுமா தெரியுமா வா நான் கிரவுண்ட்ல இறங்கனா சிக்ஸர் அடிச்சிட்டே இருப்பேன் பந்த தேடி தேடியே மேட்ச் முடிஞ்சு போயிடும் எவ்வளவு நேரமா பண்ணனும் பால புடிச்சிட்டால இத பத்தி கவலைப்படாதீங்க சரியா நான் பாத்துக்கறேன் எல்லாத்தையும் எவ்வளவு அனுப்புறணும் மட்டும் சொல்லுங்க சேவக்னே சொல்வாங்கனா பாத்துக்கீங்க அப்படி இருக்கு நீ வெயிட் ஆட்டம் மரியாதையா போனை வெயிடா இப்போ நீ வெக்கறியா இல்லையா ராஸ்கல் என்ன பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியாதுடா இந்த போனை குடுறாங்கடா ஹே அடிங்க டாஷ் 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 போன் இருக்கேன்னு பாக்குற நேர்ல இருந்தா அந்த இடமே நாரி போகும் நான் யாரும் தெரியவேடா உங்களுக்கு மூடிட்டு வைடா போனை யாரு மச்சது இவளோட போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்புனோம்ல அதுல தான் எனக்கு இது மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணான்டா இவள கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு இதுல நம்பர் வேற வேணுமா அவங்க மனசுக்குள்ள நான் மாமான்னு நினைப்பு பார்த்தா எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க முதல்ல முன்ன கொள்ளணும் சீட் பண்ணதே என்னமோ போடா டேய் அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுடா பார்க்கலாம் இருடா ஆ சௌமியா ஆ ஆ இங்க தான் இருக்காங்க ஆ குடுக்குறேன் டேய் இந்தடா சௌமியாடா ஏன் நீ ஃபோன் எடுக்கலையா ஃபோன் ரூம்ல இருக்குடா என்ன சொல்ல நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா விஷயத்தை சொல்ல அந்த ஆவி பொண்ணை பத்தி சொல்றதுக்கு தான் அவள பத்தி என்ன நான் அவன் நினைச்சிட்டு பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசினேன் அவன்னு நினைச்சா அவ போட்டிருந்த அதே Dress சேம் மெட்டீரியல் சேம் கலர் அந்த மாதிரி எத்தனையோ Dress இருக்கு அதுவும் சரிதான் ஆனா அதே மாதிரி Dress போட்ட ரெண்டு பொண்ணுங்களை நான் பார்த்தேன் நீ எங்க வச்சு பார்த்த கிளாஸ் முடிச்சிட்டு வரும்போது சரி சௌமியா லட்சுமி Dressலயே வேற ரெண்டு பொண்ணுங்களை பார்த்திருக்கலாம் ஒருவேளை ஏதாவது காலேஜ் யூனிஃபார்மா இருக்குமா டேய் இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மே இல்லடா இவன் சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும் ஏன்னா ஒரு காலேஜ் விடாம எல்லாத்துலயும் பொறுக்கிட்டு இருந்தான்ல லட்சுமிக்கு ஏதாவது ஞாபகம் வருதா இல்ல ஆனா அந்த ஷூட்டிங் நடக்கறப்போ ஏதேதோ ஞாபகம் வந்துச்சு என்ன ஞாபகம் வந்தது ஞாபகம் வந்ததெல்லாம் மறந்து போச்சு அதுக்குள்ள மறந்து போயிடுச்சா நாம இந்த இடத்துல இருக்கோம் சௌமியா சொன்ன இடத்துக்கு போய் பாப்போம் ஏதாவது க்ளூ கிடைச்சாலும் கிடைக்கும் என்னாச்சு யாரோ என்ன கூப்ட மாதிரி இருக்கு அதுவும் பிரம்மையா இருக்கும் நீ வா நம்மள வா Thank you.
leave this house now. Leave now. This is not your home. Leave. And you, what are you still doing here? Leave. Go with her. Leave now. You don't belong here either. Leave. What? Leave now. நீங்க இந்த மாதிரி ஒருத்தரா இருப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. Don't call me sir. Just call me Sam. தமிழ்? கர்ச்சு கர்ச்சு. சரி, நீங்க என்ன மந்திரவாதியா? Well, I'm doing research on paranormal activity in India. நாங்க பாபா கிட்ட கேட்டோம், ஆனா அவரு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. Well, they don't know what I'm doing. Normal people don't believe in these things. So you guys don't tell them. அது கரெக்ட் தான். முதல்ல சொன்னப்போ இவனுங்களும் நம்பல. அப்புறம் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நம்பினானுங்க. ஆமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? Okay, come with me. Let me show you something. Okay, guys, as I already told you, I'm a paranormal investigator. Paranormal investigation is all about ghost hunting, whereby we visit and investigate places that are reported to be haunted by ghosts. To be able to investigate this dead, living, invisible souls, we need some electronic devices. See, this here is an electromagnetic field meter. It detects electromagnetic fields often carried by ghosts. This is an infrasound monitoring device. We use it to assess the level of sound vibration. So remember, guys, ghosts are dead living souls that can speak but cannot be heard. அப்போ இத வச்சு ஆவி இருக்கறத தெரிஞ்சுக்கலாம். டேய், இது என்ன நோண்டற? See guys, the machine beeps now when she got into the room because she is here. The spirit is here. ஓ, அம்மால. But you must understand, this machine is supposed to beep even when the spirit is at a far distance. ஆ. But it only beeps now when she is close because she is a good spirit. Oh, this is the reason why my holy cross to chase the spirit didn't work on her. ஒருவேளை இது இந்து ஆவியா இருக்கிறதுனால தான் சிலுவைக்கு பயப்படலையோ? இந்துக்கள் ஆவியா? No, spirits don't have religions. அதான். This holy cross will destroy any evil spirit. அப்புறம் அந்த பாபா சாமியும் இதே தான் சொன்னார்லடா? Who is Baba Sami? உட்காருங்க சார். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே துர் ஆத்மாக்களோட கண்ணு இவன் மேலே பட்டிருக்கு. அதோட ஆரம்பந்தான் நேற்று நடந்தது. சரியான நேரத்துக்கு இவர் இங்கே வராமல் இருந்திருந்தா அவ இவளையும் கூட்டிட்டு போயிருப்பா. எதுக்கு? To make their own army of devils. ஆவிங்களோட அட்டகாசமா? நமக்கு தெரியாது, ஆனால் எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் கண்ணில் படாத ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இங்கே நிற்கிற இந்த ஆத்மா. I travel to lots of countries for research and I've seen lots of spirits, but this is a different experience. துர் ஆத்மாக்களுக்கு இவ இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு, அதனால இதே மாதிரி தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்கு சரியான ஒரு ஆள் இருக்கு. அதான் சௌமியா தான் கூப்பிடுறா, அவன் அந்த பொண்ணுங்களை மறுபடியும் பார்த்தாலாம். இப்ப பொண்ண தூக்கிடலாம். போலாமா? போலாம். நான் அங்க போயிட்டு வரேன் சாமி. இவனை பார்த்துக்கங்க. இவங்களையா பார்த்த? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன்னு கேட்கலாமா? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு நீங்களும் போட்டுக்கிறது ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கு. இது நாங்க வேலை பார்க்கிற இடத்தோட யூனிஃபார்ம். நாங்க அந்த வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இது அங்க முன்னாடி வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க, எங்களுக்கு தெரியாது. வா போலாம். ஹே, இப்ப நம்ம சூப்பர் சிடி வேலை பார்க்க போறோம். எஸ் எஸ். ஒரு கலக்கு கலக்குவோம். ஏண்டி, எதுக்காக அவங்க அந்த பொண்ணை தேடி வந்தாங்க? அந்த பொண்ணு எங்க போயிருப்பா? என்னமோ ஆயிட்டு போட்ட விடு. இங்க பாரு, ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட முக்கியமா சொல்றேன். ரூல் நம்பர் ஒன், இங்க பாரு, இது பொண்ணுங்க வேலை பாக்குற ஷாப். இந்த மாதிரி பொம்மைங்களை பார்த்தா கூட உன் வேலையினே காட்டக்கூடாது, சரியா? ரொம்ப டீசெண்டா நடந்துக்கணும், புரியுதா? வா. ரூல் நம்பர் டூ, ஷாப்புக்குள்ள கண்ணாடி போடக்கூடாது. ம் ம் ம்
என்ன வேணும் சார்? ஓ மை காட், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு. நைஸ் கலெக்ஷன்ஸ். வைஃப் இஸ் கம்மிங். ஏய், அந்த போட்டோ விஷயத்தை சார்கிட்ட சொல்லலாமா? வேணாம், அந்த ஆளுக்கு தெரிஞ்சா நம்மளை கொன்னுடுவான். இப்போ நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இருந்தாலும் யார் அவரு? சிபிஐயா இருக்கும். எங்கம்மா இருக்க? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயா? ஓகே, வந்துட்டு இருக்கேன். எவ்வளோச்சு? ஆ சார், கொடுங்க. ₹2 தான் கொடுங்க, பரவாயில்லையா? நீங்கள் என்றைக்கு மீட்டர் போடுறீங்களோ அன்றைக்கி தான் என் சுனாமி வர்றது நிற்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாடா, இதுதான் அந்த கடை. உங்கள் எல்லாரையும் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்டீஃபன் இவ்வளோ கடைக்குள்ளே போகிறோம். ஆ வா. டேய், உள்ளே போனோன்னா முதல்ல மூளை வேணும்டா. அப்படின்னா அவ்வளோ தலையிலேருந்து பொங்கி வழி தான். இவங்க மட்டும் போட்டோம் உள்ள. ஸ்டீஃப். ஆ அண்ணா, இந்த இடம் எனக்கு தெரியும். நான் இங்கே தான் வேலை செஞ்சேன். அவள் பேர் மீரா. நாங்கள் இங்கே ஒன்றா தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த ஆளை பற்றி சொன்னதே அவங்க தான். டேய், இங்கே தான் இருக்கீங்களா? நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், கஸ்டமர் வரும்போது வாயை திறந்து நிற்காதீங்கன்னு. ஆமாம், அவங்களாம் எங்க? உனக்கு என்ன தெரியுமா? சோஷியல் சார், மேனேஜர். அவரோட வைஃபோட ஷாப் இது. ஹே, உனக்கு ஞாபகம் வந்துச்சா? சரி, உன் பேர் என்ன சொல்லு. லட்சுமி. லட்சுமி, உன்னை சுசீலன் சார் கூப்பிடுறாரு. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. நான் கிளம்புறேன். இங்க தான் இருக்கியா? நீ என்னடி, நான் கூப்பிட்டா வர்றதுக்கு தயங்குற? என்னடி, வாய திறக்க மாட்டேங்கிற? நீ என்னவோ இந்த வேலையை விட்டு நிக்கிறதாவும் மாதர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாவும் கேள்விப்பட்ட? மூணு வேலையும் சோறு திங்கிற திமிருல தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வீட்டுல ரொம்ப கஷ்டங்கிறதுனால தான் நாங்கெல்லாம் இங்க வேலைக்கே வரோம். அதுக்காக உன் கூட படுப்போனலாம் நினைக்காத. ஓடுங்க அப்பா, அப்படியே பத்தினி மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பார், நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் உன்ன நான் இங்க வேலையில சேர்த்திருக்கேன். நீ கேஸ் கோர்ட்டுன்னு யோசிப்ப. ஆனா இப்போதைக்கு கேஸ் கோர்ட்டுன்னு யாரும் போக முடியாது. 3 மாச சம்பளத்தை முன்கூட்டியே வாங்கிட்டு தான் உங்க அண்ணன் உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்கான். அதனால அந்த பணத்தையும் வட்டியையும் மொத்தமா வச்சுட்டு நீ எங்கிருந்து எங்க வேணாலும் போயிட்டா. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனாத்தான் இருக்கும். எனக்கும் அதுதான் தோணுது. Do you remember anything after that? இல்ல, எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் ஞாபகம் வரல. நீங்க அந்த ஆள்கிட்ட பேசலையா? அவ இங்க ஒரு பழைய ஸ்டாஃப். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் கிளீனரோட ஓடி போயிட்டா. இப்போ மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ இருக்கான்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப எதுக்கு அவளை தேடி வந்திருக்கீங்க? அவ மறுபடியும் யாரு கூட ஓடி போயிட்டாளா? என்ன சொல்றீங்க, ஒன்னும் புரியலையே. அவ நல்ல 1 நம்பர் கேஸ். நானே அவளை அனுப்பிச்சு விட்டுறலாம்னு நினைச்சேன். அப்பதான் அவ ஓடி போயிட்டா. அந்த பையன் அவளை பாம்பேல வித்துட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்போ அவ அங்க ஒரு ஸ்டார் மாதிரி கலக்கிட்டு இருப்பா. அப்புறம் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, பரவாயில்ல. வேண்டாம். வேண்டாமா? ஓகே. ஆ, வேலையை கெடுக்கிறானுங்க. அப்போ லக்ஷ்மியை கொலை பண்ணது அவன் தான். அப்படின்னா இதுக்கு நீ பிராயச்சித்தம் தேடணும். அதுக்கு நீ தயாரா இருக்கியா? ஐயோ, அந்த ஆளை பார்த்தாலே பயம். பயந்தாலாம் ஒன்றும் வேலைக்காகாது. உன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னா இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும். ஆனா இவ உடம்ப புதைச்சதுக்கு அப்புறம் காரியங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ ஆத்மா சாந்தி அடையும் நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல? ஆமா,
இவ்வளவு தூரம் பேசுற அவ எல்லா உண்மையும் சொல்லுவானா? அதுக்கு ஒரு வழியை பண்ணலாம். எப்படியோ இவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, லக்ஷ்மி லக்ஷு. இனிமே இவள ஆவி ஆவின்னு கூப்பிட வேண்டாமே. இருந்தாலும் லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுறது என் காதுல எச்சி எச்சின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஏ, நாம அந்த ஆள் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வர வைக்கணும். அது எப்படி? அப்படின்னா நாம ஒரு விளையாட்டு காட்டணும். என்ன விளையாட்டு? அவனை பார்க்கும்போது தெரியுது அவன் சரியான ஃப்ராடு. உன்ன மாதிரியும் சொல்லு. மூட்ரியா? இது அப்படி இல்லடா. புலிய பிடிக்கிறதுக்கு ஆட பலி கொடுக்கற மாதிரி அவனை எப்படியாவது பிடிச்சாகணும்டா. அவன் பயங்கரமான ஆளு, அவ்வளவு சீக்கிரம் மாட்டுவானான்னு தெரியல. பார்க்கலாம், அவன் திருட்டுத்தனம் பண்ணா நாமளும் அது மாதிரி பண்ணுவோம். கிடைச்சிருச்சு, டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. நான் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசினதும் தெரியும்னு சொல்லிட்டா. லக்ஷ்மி, நீ இறந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. உன்னை காணோம்னு சொல்லி உன் அண்ணன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உன்னை அந்த மேனேஜர் ரொம்ப தொந்தரவு பண்ணாருன்னு அந்த பொண்ணு சொன்னா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. லட்சுமி சாவுக்கு அவதான் காரணம்னா பாடி எங்க இருக்குன்னு கண்டிப்பா அவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, லட்சுமி காணோம்னு சொல்லி கொடுத்திருந்த கம்ப்ளைண்ட் இன்னும் அப்படியேதான் இருக்கு. ஸ்டீஃபன் சொல்றது உண்மைனா அவன் வாயால உண்மையை வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பண்ண பிளான் எப்படி? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். சௌமியாக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா எனக்கு என்ன ஆக போகுது? நல்ல தடிமாடு மாதிரி 4 அண்ணனுங்க இருக்கானுங்கல்ல. இருந்தாலும் நாம பிளான் பண்ணபடியே அவன தூக்குறோம். என்னடா? ஐ ஆம் வெயிட்டிங். அட, நீங்க இப்படி இங்க உட்கார்ந்து கதை பேசாம முதல்ல அவளை அனுப்புற வழிய பாருங்க. என்னடா கருவாட்டுக்கு சட்ட துணி போட்டு விட்ட மாதிரி இருக்கு. கடவுளே. ஹாய் ஹாய், ஐ அம் குஞ்சராமா. பாபா சாமி சொல்லி தான் வந்தேன். ஓ, அந்த ஆவிய பாக்க இப்போ புரிஞ்சது. இவள அந்த ஆவி? ஹேய், இது அதோட மோசமானது. ஆ, உங்களை பார்த்ததும் லட்சுமி மறஞ்சிட்டா. ஆஹா, என்ன பார்த்து ஓடி ஒளிய வேணா, நான் உன்னை பார்த்துட்டேன். பயப்படாம வெளியில வா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆவிங்களை பாக்குறதுக்கு இந்த குஞ்சரம்மா போயிருக்கா. ஓ, நான் முதல் முறையா இப்படி ஒரு ஆளை பாக்குறேன். என்னம்மா வருத்தப்படுறியா? நான் உன்னை சும்மா கலாய்ச்சேன், அவ்வளவுதான். பாபா சாமி சொன்னது சரிதான், இது ஒரு பாவப்பட்ட ஆவி. என்னோட சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. யாருன்னு கண்டுபிடி, யாருன்னு கண்டுபிடி. உன்னனா கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சியா? அண்ணுக்கு நான் உன பாத்துல இருந்து இது வரைக்கும் தூங்க வேலை தெரியுமா? அண்ணுக்கு நான் கிணத்துல விழுந்து செத்தப்ப கூட இந்த அளவுக்கு வேதனையை நான் அனுபவிச்சது இல்ல தெரியுமா? உன்னை நினைச்சு இத்தனை நாள் நான் தேடாத இடமே பாக்கி இல்ல. வா, நம்ம எங்கேயாவது ஓரமா ஒரு இடத்துல உட்காந்து மனசு விட்டு பேசிக்கலாம். ஏண்டா நீ இங்கேயும் வந்துட்டியா? உங்களுக்கு இந்த ஆவி தெரியுமா? இவனை தெரியுமாவா? இவனை மாதிரி ஒரு கேடுகெட்ட ஆத்மாவை நான் பார்த்ததே இல்ல. உயிரோடு இருக்கும் போதும் இப்படிதான் இருந்தா. உனக்கு தெரியுமா இவன் எப்படி செத்தான்னு? அருவில பொண்ணுங்கள்லாம் குளிக்கும் போது இவன் மரத்துல உச்சில ஏறிப்பான், அந்த கிளை உடஞ்சி கீழே விழுந்துதான் செத்தான். ஐயோ, அது போய் நான் கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கும் போது அந்த செவரு இடிச்சு அதுக்கு போடா இங்க இருந்தே. ஆமா, மரத்துல இருந்தா விழுந்தேன். 3 நாள் ஆச்சு இவன் பாடிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. பொண்ணுங்கள கஷ்டப்படுத்தினா கடவுள் இப்படிதான் தண்டிப்பாரு. இவ்வளவு தூரம் நடந்தும் இன்னும் இவன் திருந்தாம இருக்கானே. இங்க பாரு, உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், பொண்ணுங்க முன்னாடி என்ன இப்படி இன்சல்ட் பண்ணாதே. நானும் பல தடவை சொல்லிருக்கேன், பொண்ணுங்களெல்லாம் தொந்தரவு பண்ணாதேன்னு. இன்னும் நீ திருந்தாம இருந்தீனா நான் சாமி கிட்ட சொல்லி பாட்டிலுக்குள்ள அடைச்சிருவேன். சாமி கிட்ட சொல்லாத, நான் இதுவரைக்கும் எதையுமே அனுபவிக்கல. இனிமே இந்த பொண்ணு பின்னாடி நான் வரமாட்டேன். அது போதும். சரி, நான் இப்ப போறேன், விட்டுட்டு போறேன்னு. பாவம், பயங்கரமான ஆளு, ஒன்னா பார்த்தாதான் பாவமா இருக்கு. பொண்ணுங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கணும். எவனாவது நம்ம மேல கைய வச்சா அவன் கைய அப்படியே உடைச்சிடணும். அப்படிதான் இருக்கணும் பொண்ணுங்க. நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயப்படுவேன். அதனாலதானே நீ இந்த நிலைமையில இருக்க. நீ தான் அவனை கொல்லணும்.
உன்னுடைய ஆத்மா சாந்திக்காக இல்ல, உன்ன மாதிரி எத்தனை பாவப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். என்னடா உங்களுக்கு வேணும்? என்ன பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு எங்களை பத்தியும் தெரியாது, பாய மூடு. இவ்வளவு அடி வாங்கி நம்ம யாரு நின்னு தெரியல பாரு அவனுக்கு. நீங்க எல்லாம் சிபிஐயா? எஸ் வி ஆர் ஃப்ரம் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஐயோ, இது யாரு? ஹி இஸ் ஃப்ரம் எஃப்பிஐ. ஐயோ, எதுக்கு அமெரிக்கால இருந்த போலீஸ் கொண்டு வந்தீங்க? அந்த பொண்ணுனால நானும் நிறைய தடவை போலீஸ் கோர்ட் கேஸ் நேரி இறங்கிட்டேன். அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு போலீஸ் நிறைய தடவை என் கடைக்கு வந்தாங்க. சத்தியமா சொல்றேன், அவன் இருக்கலாம். ஐயோ சாரி, அது நல்ல பொண்ணு, ஏதோ ஒரு கேடு கேட்டவங்க கூட ஓடி போயிட்டா. ஏய் சுஷன், போய் சொல்லாத. எங்களுக்கு தெரியும் நீ என்ன பண்ணனு, நீ அவளை கொன்னுட்ட, அதான் உண்மை. எப்போ? அன்னைக்கு ராத்திரி ஷாப்ல வச்சு அவ கைய புடிச்சிருக்க. அவ உன்ன அப்ப தள்ளி விட்டுருக்கா? அப்போ நீ அவளை தள்ளி விட்ட, அவ போய் செவுத்துல போறன. அவ செத்துட்டான் தெரிஞ்ச உடனே அவ டெட் பாடிய நீ மறைச்சு வச்சிருக்க, அதான உண்மை. இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா? அவளே தாண்டா. என்ன? ஏய் மங்கா, நாங்க சிபிஐ, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ பாடி எங்களுக்கு வேணும், அதுக்கு தான் உன தூக்கி வந்திருக்கோம். ஐயோ இரும்பு கம்பி, நான் எல்லாம் சொல்லிடுறேன், நான் உண்மை சொல்லிடுறேன், நான் எல்லாம் சொல்லிடுறேன், சத்தியமா நான் உண்மை சொல்லிடுறேன், நான் எல்லாம் சொல்லிடுறேன். நான் அடிச்சோனே அவ மயங்கி விழுந்துட்டா, அத பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்பதான் அந்த பூத கடக்குள்ள வந்துச்சு. அதியாரு, என் பொண்டாட்டி. ஓ அப்படியா? நான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ரூம்ல வச்சு பூட்டிட்டேன், பூட்டி சாவிய செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டேன். நான் என் பொண்டாட்டியோட வெளியே போயிட்டேன். ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும், அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. செக்யூரிட்டி கதவை திறந்து விட்டுட்டான், அவளும் போயிட்டான். இப்ப அந்த செக்யூரிட்டி எங்க இருக்கா? செக்யூரிட்டி மேல சொல்ல, செக்யூரிட்டி கொஞ்ச நாள் முன்னாடி அட்டாக் வந்து செத்து போயிட்டான். ஒழுங்கா போய் சொல்லாம சொல்ல. அண்ணா, அந்த ஆள் சொல்றது சரிதா? யார் கூட பேசுறீங்க? அங்க யார் நிக்கிறாங்க? உங்க அக்கா உட்டனா? ஒண்ணும் இப்ப உன்னை விடுறோம், இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்தது எப்படியும் தப்பிச்சிட்ட. அவனையும் பாரு. அப்ப அந்த வழியும் அடைச்சிருச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப லக்ஷ்மிங்கிற பேரு மற்ற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. லக்ஷ்மியோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சா மற்ற காரியங்களை பண்ணிடலாம். அப்படி செஞ்சா உனக்கு மோட்சம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? லட்சுமி வீட்டில் இருந்துதான். லட்சுமி, உனக்கு உன் வீட்டை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? லட்சுமியோட வீட்டு அட்ரஸ் கிடைச்சிருக்கு, நாளைக்கு நாம எல்லாரும் அங்க போலாம். எங்க இருக்கு அது? கேரளா தமிழ்நாடு போர்டர்ல இருக்க ஒரு வில்லேஜ், வள்ளியூர். அங்க போகும்போது லட்சுமியை கூட்டு போங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஞாபகம் வரலாம்ல. அப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், நல்லதே நடக்கும். அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜாக்கிரதையா இருக்க. நல்லா வாங்கி நீட்டியா, சரி வாடா போலாம். ஏய் சரியா இருக்குற. ஆமாமா அண்ணே, எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு ரெண்டு தோசை சொல்லி. நான் என்ன இங்க வேலை செய்யறவனா? என்ன நீ பெரிய ஜில்லா கலெக்டரா? ரொம்ப பந்தா பண்றோம். விடுற விடுற போட்டோம் போயிட்டு. அண்ணா தோசை கொண்டு வர சொல்லுண்ணே. தோசை வேணுமா உனக்கு? ஏய் என்னடா? ஏய் என்னடா? அங்க போய் சடவறங்கறடா. ஏய் 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 ஓடா. அரே அவன் நேரா. ஏய் ஏய் போடா.
போடான்றல போ போடா 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 போ போடா சூப்பர் ஆமசா காலிகிட்டல ஹெல்மெட்ட விட்டு போறியாடா மண்டப்பாயில ஏ கேவ்வா ஒரு வா போடா டேய் ஷூட்டிங்க்கு வந்த வண்டிடா தொலைக்காம கொண்டு வந்துருங்கடா ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சதுன்னா என் கழுத்தை பிடிப்பாரு உன் கழுத்தை தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓஹோ எனக்கு இது வேணும்டா நான் பார்த்துக்கணும் போ இதாண்டா எந்த சினிமாவாக இருந்தாலும் சீரியலாக இருந்தாலும் டூர் போகிறதா இருந்தால் இந்த வண்டியில் தான் போகிறாங்க நம்மளும் போகிறோம் மூடிட்டு வெட்டியில் இரு ஓகே ஆ இப்போ என்ன ஃப்ரெண்ட் வேண்டாமா வேண்டாண்ணா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் என்ன லட்சு ரொம்ப டல்லாக இருக்க அது வீட்டுக்கு போறதுனால டென்ஷனா இருக்கும் வீட்டுக்கு போறப்போ சந்தோஷமா தான இருக்கும் அங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல வருத்தப்படாத கூடி சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் எக்ஸாம் இருக்கு இல்லன்னா நானும் வந்திருப்பேன் வராத வரைக்கும் சந்தோஷமா தா டேய் எல்லாம் ஏறிட்டீங்களா போலாமா ஆ போலாம் ஏய் நீ ரூம்ல போய் படி நாளைக்கு எக்ஸாம் இருக்குல ரைட் ரைட் மொபைல நோண்டிட்டே இருக்காத இல்ல டேய் போலாமா நான் பாசமல்ல இருக்க டாடா கட்டு வர டேய் வள்ளியூர் எப்படி போனோம் அப்படியே நேரா போங்க என் தங்கச்சி சொன்னதை கேட்டல்ல இங்கிலீஷ் மீடியம் நடக்கிற காரியமா நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க நான் வேலைக்கு போய் ரெண்டு பேரும் நல்லா பாத்துப்பேன் ரெண்டு பேரும் விழுந்துடாதீங்க உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் நான் வேலைக்கே போறதில்ல இப்ப இவ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுலதான் இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டு கஷ்டம் தெரியணும்டா அவ வேலைக்கு போனா ஆனா அவ என்ன செஞ்சா எவனோ ஒருத்தன் கூட பழகி அவன் கூட ஓடி போயிட்டா அப்படியும் சொல்லிட முடியாது இல்லையா நமக்கு எதுவும் உறுதியா தெரியாதுங்க தம்பி இருங்க உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதனாலதான் பேசுறீங்க எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா இவளுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யணும்னா என்னால முடியாது இவருக்கு மருந்து வாங்குறதுக்கே எவ்வளவு ஆகுது தெரியுமா அவதான் சொன்னா சிட்டில வேலைக்கு போனா நிறைய சம்பளம் கிடைக்கும் நம்ம கஷ்டமெல்லாம் தீரும்னு சொன்னா ஆனா அவ என்ன செஞ்சா கொஞ்சம் பேசாம இரு இவங்க எல்லாம் அவ கூட ஸ்கூல்ல படிச்சவங்க அவ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அவளை இப்படியா குறை சொல்றா அப்ப நான் பேசுறதா தப்புங்கறீங்க எப்பவுமே என்னதான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் இங்க உட்கார்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் என் கஷ்டத்துக்கு யாருமே இல்ல என்ன நீ உட்கார்ந்துட்டு இருக்க சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே எல்லாம் என் தலை எழுத்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா அந்த கோபத்துல தான் நல்லபடியா வாழ்ந்த குடும்பம் இது எல்லாம் ஒரு நிமிஷத்துல உடைச்சு போச்சு செல்வமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் எல்லாம் இருந்துச்சு நீங்க டீய குடிங்க நீங்க இப்படி போனீங்கன்னா சுத்திட்டு போற மாதிரி இருக்கும் நீங்க இப்படி போங்க ஹலோ டேய் இந்த பக்கம் போன ஷார்ட் கட்டா இந்த பக்கமே போயிடலாம் ஆமா யார்கிட்ட கேட்ட நீ அப்படிதான் சொன்னாங்க லட்சம் இந்த டீ சி இப்போ
என்னடா பண்ற? மறந்துட்டடா. போடா மண்டப்பைய. டேய் வண்டி எங்க நிறுத்தா? ரொம்ப அர்ஜென்ட். போயிட்டே இருக்கா பாரு. ஏய் லட்சுமி, நீ எப்போ வந்த? ஹா, தாமஸ் அண்ணவனே. அப்ப நீ என்ன இன்னும் மறக்கலல? நீ யாரோ ஒரு பையன் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க. நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? நான் தூக்கு போட்டுக்கிட்டேன். 3 மாசம் ஆச்சு. மண்ணால ஏமாந்தேன், அப்புறம் பொண்ணால. 2 ஏமாற்றம், அதுக்கு மேல தாங்க முடியல. அப்புறம் என்னாச்சு? பேங்க்ல இருந்து லோன் வாங்கி விவசாயம் பண்ணேன். பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. பணம் போட்டதுல பாதி கூட திரும்பி வரல. கடைசியில கோர்ட்டு கேஸ் ஜப்தி வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் கேஸ் நடத்துறதுக்காக மறுபடியும் கடன் வாங்கினேன். அதுக்கப்புறம் வட்டி, வட்டிக்கு மேல வட்டின்னு. வீட்டுல எப்பவும் பிரச்சனை தான். என்னால எந்த லாபமும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாள் குழந்தைய தூக்கிக்கிட்டு அவ இன்னொருத்தன் கூட போயிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு தோணுச்சு. அவளோட ஒரு பழைய சாரியை எடுத்து என் கதையை நான் முடிச்சுக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போ. இப்பதான் போயிட்டு வரேன். நீங்க எங்க போறீங்க? என் பையன் ஸ்கூல் விட்டு இப்போ வருவான். இங்க பக்கத்து ஸ்கூல்ல தான் படிக்கிறான். எப்போவது அவனை வந்து பார்த்துட்டு போவேன். அன்னைக்கு நான் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் வந்து என்னை பார்க்க கூட இல்லை. யாரும் எனக்கு காரியம் கூட செய்யல. அதனாலதான் இப்படி நான் அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன். போயிட்டே இருக்கிறது. எனக்கு இந்த இடம் தெரியும். நான் இந்த வழியா பல தடவை போயிருக்கேன். இதுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ ஒரு இடத்துல என் ஃப்ரெண்ட் வீடு இருக்கு. நானும் அவ்வளவுதான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நான் கடைசியா வந்ததும் இந்த வழிதான். ஆனா இது வரைக்கும் வந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அப்படின்னா லக்ஷ்மி இறந்தது எங்க எங்கேயோ தான் இருக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், பேசாம சாம் கிட்ட இத பத்தி கேட்டானே. அவர்கிட்ட தான் மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் சரிதான். என்ன பிரச்சனை? நாட்டுக்குள்ள கூட்டு வந்துருக்கீங்க.
quiet. It's beeping. Be quiet. திடீர்னு பயமுறுத்தாதீங்க சார். அண்ணன் தொப்பி வச்சுக்கிட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாரு. மழை வந்தாலும் மிஷின் ஒர்க் ஆகுமா? சும்மா பயண்டா. Okay, we are close. You stay here. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இது எந்த இடம்? இது குடோன். ரொம்ப நாளா பூட்டி தான் கிடக்குது. நீங்க யாரு? நான் செக்யூரிட்டி வேலை பாக்குறேன் சார். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் பா. லொகேஷன் பாத்துட்டு இருக்கோம், சூப்பரா இருக்கு. ஓ, சினிமாக்காரங்களா? அப்படி சொல்லுங்க. பெர்மிஷன் கிடைக்குமா? அது எங்க முதல்ல எடுக்கணும் சார் கேக்கணும். ஏய், என்னடா என்னடா போர்ட துடைக்காம வச்சிருக்கீங்க? ஏய், வா. வணக்கம் முதலாளி. வணக்கம். வணக்கம். நான் தான் இங்க முதலாளி. நீங்களா சினிமாக்காரங்களா? ஆமா. இங்கிலீஷ் படமா? ஆமா, ஒரு ஹாலிவுட் படம். அதான் ஷூட்டிங்காக ஒரு கோடவுன் தேவைப்படுது. ஐயோ, எல்லாம் கேஸில் இருக்கே. என் மச்சான் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான். 4-5 வருஷம் பூட்டியே கிடக்கு. அப்படி சொல்லாதீங்க. செம்ம காசு பாருங்க. உங்க கேஸையே முடிச்சிடலாம், போங்க. அப்படியா? இங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திறந்து காமிங்க. இங்க பாருங்க, ஹாலிவுட்ல இருந்து வந்திருக்காரு. சரி கணேசா. ஆ முதலாளி. ஆ ஆமா, என்னது? முன்னாடி எங்கெல்லாம் கருவாடு போட்டு வச்சிருந்தோம், அதனாலதான் எங்கெல்லாம் ஒரே நாத்தமா இருக்கும். அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா பாருங்க, ரொம்ப அருமையான இடம். என் மச்சானால எல்லாம் இல்லைன்னா இந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது என்னது? அது எங்களோட பழைய குடோன். அது இப்ப யூஸ் பண்றது இல்ல, பூட்டி தான் கிடக்குது. Can we have a look at that place? என்னது? அங்க போய் பார்க்கணும்னு சொல்றாரு சார். சார், அங்க ஒண்ணு இல்ல சார், யாருமே அங்க போறது இல்ல. எல்லாம் வேற அறுந்து கிடக்கு, பாத்துங்க. இருக்குது. அது மட்டும் இல்ல, அங்க பாம்பு பள்ளி எல்லாம் நிறைய இருக்கு. கொஞ்ச நில்லு. அப்புறம் நான் பழைய நாடகத்துல எல்லாம் நடிச்சிருக்கேன். ஓஹோ. அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேஷம் வாங்கி கொடு. கம்பெனி எல்லாம் நொடிஞ்சு போயிருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அதனாலதான் சும்மா கேட்டேன், நானும் நடிக்கிறேன்னு. வேஷம் வேஷம் கொடுக்கறோம். அது போதும், அது போதும். நீ சொன்னா நான் நம்புவேன். நான் இனி அதுக்கான வேலையை பாக்குறேன். There is something wrong with that place. It's not only Lechu. There are several other deaths which took place at that very location. அத எப்படி உறுதியா சொல்ல முடியும்? Because I could feel a negative energy there. I am very sure Lechu's dead body is hidden somewhere there and also the culprit. அட, எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம யார் சந்தேகப்பட்டது? ஆளை மாத்தி நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா அப்புறம் உண்மையான குற்ற வழி தப்பிச்சு போயிடுவான். லட்சுமி, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? யாரோ ஒரு ஆள். எஸ், மேபி இட்ஸ் எ சீரியல் கில்லர். போலீஸுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு வழி இருக்கு. ஆட்டுக்குட்டியை காமிச்சு புலிய பிடிச்சிடலாம். புரியல? எனக்கு புரியுது. மேனேஜரை தூக்கணுமே, அதே வழி. கரெக்ட். டேய், அது ரொம்ப டேஞ்சரா. நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். டேய், பயப்படாதரா. லக்ஷ்மி போன அதே வழியில நம்ம சௌமியாவையும் அனுப்புவோம். யாருக்கும் தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணலாம், அவனை பிடிச்சிடலாம். என்ன ஆனாலும் சரி, அவன் உயிரெடுக்காம விடவே கூடாது. பெண்களை மதிக்காத ஒருத்தர் இந்த பூமியில இருக்கவே கூடாது. நீங்க எடுத்திருக்கிற முடிவு நல்லா இருக்கு. இந்த காலத்துல உங்களை மாதிரி பசங்களை நான் பார்த்ததில்ல. கடவுளோட அனுகிரகம். பொண்ணுங்களை வஞ்சிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அவங்களை காப்பாத்துறதுக்காகவும் தான் கடவுள் ஆண்களை படைச்சிருக்கான். அவ எந்த ரூபத்தில் இருந்தாலும் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
ரெண்டு மூணு நாளாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆளை பார்க்க முடியல. அந்த கொலகாரனை கூட இந்த பொண்ணு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஃப்ளாட்லேயே இருந்திருந்தா ரெண்டு மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு தூங்கியிருக்கலாம். இதை பார்த்துட்டு நீ பேசு ராஜா. இங்கே குடுறா, அவனுங்களுக்கு தெரிஞ்சா மொத்தமாக காலியாயிரும். ஓ, எவ்வளோ நாளாச்சு நீ என் கைக்கு வந்து. சாம கொஞ்சம் குடுறா. ஐயோ வேண்டாம், அன்னைக்கு மாதிரி கலாட்டம் ஆயிட போகுது. இது அப்படியே கவுக்க வேண்டியதான். என்னடா இது சுடுதண்ணி? என்னடா சொல்ற? ராத்திரி தாகத்தை தீர்க்கறதுக்கு சுடுதண்ணி தான் பெஸ்ட். ஆண்டவரே, அந்த கொலையாளி இவளை கொன்னுட்டானா நான் உங்களுக்கு 101 மிருகவித்தி ஏத்துறேன். ஆமென். சௌமியா, டைம் ஆச்சு. சௌமியா பாத்து போ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. போயிட்டு வா. பாத்து பத்திரம். டேய் பின்னாடி போலாம், பாத்து வா. இன்னைக்காவது எவனாவது வரணும். ஷாம் வா. இதுக்கப்புறமும் வருவாங்கற? வரலடா. சரி அந்த பக்கம் போவோம். I want to go for a leak. Sam, open air, open air, open air. அட்டபுச்சு இருக்கோம் பாத்து. You guys not going to wait for me? Yes, we always wait. தப்பு தப்பா பேசாத. இது அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். நீங்களா யாருங்கடா? கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன், இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நாங்க ஒரு முக்கியமான வேலையை தான் இங்க வந்திருக்கோம். அண்ணா, இவங்க தான் எங்களை ஹோட்டல்ல வச்சு அடிச்சது. ஏன் பசங்களை எவன்டா தொட்டது? முக்கியமான வேலையை இங்க வந்திருக்கோம். ஏய், இப்ப பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கலாமே. ஏய், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? அப்படியே வாய் எல்லாம் உடைச்சிடுவோம். என்னடா பேசிட்டு இருக்க? ஏய், என்னடா உங்க கை வச்சிருக்கல? அடடா அடடா போறா. ஏய், நான் போறேன்டா. அண்ணா போய் மேல வா. ஏய், அண்ணா அண்ணா மறுபடி அடிங்க. அண்ணா அண்ணா போய் அடடா அடடா போறா. ஏய், நீ நின்னு விடுங்க. அவங்கள போய் அடி வேண்டாம். ஐயம்மா பாத்துக்கிட்டு நிக்கிறியா? வந்து அடிடு. பேய் அடிக்கும் கேள்விப்பட்டிருக்க, நிக்கிற. மாமா
செல்லம்பட்டி செல்லம்பட்டின்னு ஒரு ஊர் இருந்துச்சான். அந்த ஊர்ல கணேசன் ஒருத்தன் இருந்தானா, அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா மேல உசிரே வச்சிருந்தானா. அம்மா அவனுக்கு கடவுள் மாதிரி. அம்மாவுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது மல்லியா. ஏய் கணேசா, புதுசா ஒரு விஜய் படம் வந்திருக்கு, பார்க்க போலாமா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா, நான் போய் தான் சோறு போகணும். டே பாருடா, மல்லிகை வருதுடா. இந்த ஊர்ல அழகான பொண்ணு மல்லிகா தான். ஆ பொண்ணா, ஜமீன்தார் பொண்ணுடா, உயிரே எடுத்துருவாங்க. ஜமீன்தார் பாருடா, என்னதான் நடக்குது இங்க? அப்பப்பா, யாராவது பாத்துட்டாங்கன்னா. அந்த பொண்ணு அழுதுட்டு போகுதா? விழுந்துட்டு இல்ல, வலிச்சிருக்கும். ஒண்ணும் ஆகல. என்ன ஐயா, இதுதான் அவனோட வீடு. என் பையன் தான். பையனுக்கு ஜமீன்தார் விட்டு பொண்ணு கேக்குதா? ஏண்டா மல்லிகா மேல கை வைப்பேன். ஓடாங்க. ஐயா, இவன் தான். நானு பல்லவையா. இவன் தான் போர்த்தி நாய். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு மேல கை வைப்பேன்? எழுந்துடு, எழுந்துடு, அடிச்சு கொள்ளுங்களா. திருவிழாக்கு அப்புறம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி மாமா. மல்லிகை எங்க? அவ உள்ள இருக்கா. மாமா, அந்த 11 அம்மா சத்து வச்சு போன தெருவில் கிடக்குது, என்ன பண்ணும்? எரிச்சிடு. எங்க போட்டுருக்கணும் ஐயா? தெருவோரத்துல குப்பை இருக்குல்ல, அங்க போட்டு எரிச்சிடு. ஐயோ, அப்படி ஒன்றும் பண்ணாதீங்க, நமக்கு தான் பாவம். இப்படி எல்லாம் பண்ணாதான் ஊர் மனசுல பயம் இருக்கும். மாமா சொன்ன சரிதான். அத்த, ஒருத்தன் நம்ம மல்லிகா மேல கை வச்சிருக்கா உனக்கு கிடைச்சதெல்லாம் பத்தாதா? உங்க அம்மா அப்பா
நரசிம்மா கொண்டுட்டடி பாரு. உன்னை தெரியாம தொட்டதுதானே எவ்வளவு பேர் தண்டனை, இப்ப தெரிஞ்சு தொட போற. என்ன பண்ணும் பாரு. உயிரோடு இருக்கும்போது தொட முடியாது சொன்ன பாப்பா. எங்க அம்மாவை கொண்டுட்டு இல்ல பாப்பா. மல்லிகா எப்படிப்பட்டவன்னு நீ மேல போய் சொல்லணும். அவன் மேல உசிரிய வச்சிருக்கேன்னு சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ தூங்கு. ரொம்ப அடிபட்டிருக்கு, ரொம்ப வலிக்குதா? அதான் உன் கணேசன் இருக்குல்ல, ஒன்னும் கவலைப்படாத. பிடிக்கலையா? பயந்து பயந்து ஓடுற. Yeah.
எப்படிங்க? சாமி கிட்ட சொல்லுங்க, நான் பரிகாரம் பண்ணிட்டேன். அப்ப அவன நீயா கொன்ன? ஆமா அண்ணா, அவன்தான். என்ன மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்கள. என்ன சொல்ற? Oh my god, this guy must be a necrophiliac, a psychic disorder. அப்படின? It's a sexual attraction towards corpses, like having sex with dead bodies. Some psychos go to graveyards or mortuaries. Some kill to use the body and leave it there. In this case, he is clever. He kills and preserves the body for future use. நாம போலீஸ் கிட்டயும் லட்சுமியோட ஃபேமிலி கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாமா? வேண்டாம்னா, யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. என்ன மட்டும் இல்ல, என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்கள அவ கொலை பண்ணிருக்கான், நாசம் பண்ணிருக்கான். அதெல்லாம் இப்ப வெளியில தெரிஞ்சா எல்லா பொண்ணுங்க வீட்லயும் தாங்கிக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணோட மானத்தை பத்தி எவ்வளவு விட அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஒருவேளை இது வெளியே தெரிஞ்சதுன்னா அப்பா அம்மா தம் பொண்ணுங்களை வெளியே விடுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. சரி, நம்ம என்னதான் பண்றது? யார்கிட்டயும் சொல்லாம என்ன நீங்க தான் அனுப்பி வைக்கணும். எங்க? அந்த பாலடைஞ்ச வீட்ல. ரொம்ப நாளா என்னோட உடம்ப அந்த ஃப்ரீசர்ல வச்சிருக்கான். அத வந்து இப்போ எரிச்சிருங்க. உனக்கு என்ன பைத்தியமா லட்சு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சாமி சொன்ன மாதிரி கர்மம் பண்ணி கழிச்சுக்கலாம், அதான் சரியா இருக்கும். வேண்டானா, அங்க என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கூடயே எரிச்சிருங்க. இதுதான் என்னோட கடைசி ஆசை. அன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்லா உன் கடைசி ஆசை என்னன்னு. இருந்தாலும் அவன் கூடவே எரிக்கணுங்கற? ஆமா, அவன் கூடவே தான் எரிக்கணும். Finally, it's time for you to leave. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஆவி பொண்ணு போட்டுமண்ணா? போயிட்டு வரேன்னு சொல்லு. அப்படின்னா போயிட்டு வரேன்.
என்ன பெரிய பேயா என் கூட மோத வரியா அடி பெண்ணே உனக்கு என்ன திமிரா என்ன கொல்ல உனக்கு என்ன பவரா நீ யானானா என்று போட்டி போட்டு விளையாடி பார்க்கலாம் வாழ்வாசாவா என்று ஒன்று கொன்று வா மோதி பார்க்கலாம் நான் தான் என் காட்டுக்கு ராஜா நீ தான் என் வேட்டுக்கு ரோஜா பேசாம ஊருக்கு போடி தில்ல இருந்தா போட்டுக்கு பாடி வாழ்வும் நினவும் முறையும் மந்தி மாலை நெடுச்சாலே ஒரு யமனாய் நீ என் முன்னால் வந்த நாளே வெறி நாயாக நீ மாறடா என் உயிர் பிச்சை நான் கேட்டதா என் கொலைகாரன் நீ ஆனடா உன் உயிர் கொண்டு என் பழி புரியுமா என் பேரை தெரியுமா நான் யார் புரியுமா என் பேரை தெரியுமா உயிரோடு இருந்தவள் நானே என்னை பேயாக மாற்றவன் நீ உயிரோடு இருந்தவள் நானே என்னை பேயாக மாற்றவன் நீ பழி வாங்குவேன் உன்னை நான் கொல்லுவேன் உன் உயிரை எடுத்து உன் திமிரை முடித்து